ರಾಮಾನುಜ ದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥ ಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಂ ಅಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹತ ಸ್ತದಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೇರ್ ವಕುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿ ಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನಾರಾಯಣಂ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಚೈವ ನರೋತ್ತಮಂ ದೇವೀಂ ಸರಸ್ವತೀಂ ವ್ಯಾಸಂ ತತೋಜಯ ಮುದೀರಯೇತ್ ವ್ಯಾಸಂ ವಸಿಷ್ಠ ನಪ್ತಾರಂ ಶಕ್ತೇಃ ಪೌತ್ರಂ ಅಕಲ್ಮಷಂ ಪರಾಶರಾತ್ಮಜಂ ವಂದೇ ಶುಕ ತಾತಂ ತಪೋನಿಧಿಂ ವ್ಯಾಸಾಯ ವಿಷ್ಣುರೂಪಾಯ ವ್ಯಾಸರೂಪಾಯ ವಿಷ್ಣವೇ ನಮೋ ವೈ ಬ್ರಹ್ಮನಿಧಯೇ ವಾಸಿಷ್ಠಾಯ ನಮೋ ನಮಃ. அயோத்தியான் இந்த நகரத்துக்கு பேரு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதஹான் சங்க்ஷிப்தமா ராமாயணத்தை தொடங்கும் போது ஸ்ரீ நாரத பகவான் வால்மீகியை பார்த்து சொல்றார், இக்ஷ்வாகு மன்னர்கள் வாழ்ந்த ஊர் ப்ராவின்ஸ் இல்ல ரெண்டு இருக்கு. ப்ராவின்ஸ்னு ஒண்ணு, ப்ராவின்ஸ்ங்கிறது ஒரு ராஜாவின் கட்டளை எவ்வு எல்லை வரும் வரையும் செல்லுமோ அதற்கு ராஜ்யம், ப்ராவின்ஸ் அப்படின்னு பேர். அதனால் பல பேர் என்ன சொல்லுவான்னா, கோசலைங்கிறது நேபாளத்துக்கு கீழே உத்தராஞ்சல் உத்தராகண்டுன்னு இப்போ சொல்கிறோம், அந்த இடமும் சேர்த்து உத்தரப்பிரதேசத்தையும் சேர்த்து பீகாரில் உள்ள பாட்டலிபுத்ரா, பாட்டலிபுத்ராங்கிறது தான் பாட்னான்னு இப்போ சொல்கிறோம், பாட்டலிபுத்ரா வரையும் சென்று கீழே இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் பாதி வரை சென்று மத்திய பிரதேசத்தில் முக்கால் வரைக்கும் சென்று சத்தீஸ்கரில் பாதி வரைக்கும் சென்று ஹரியானாக்கு கீழே தில்லி பிராந்தியம் வரை இருக்கக்கூடிய ராஜ்யத்துக்கு கோசலம் அப்படின்னு அந்த காலத்தில் மேப், அந்த காலத்து டிவிஷனில் அப்படி இருந்தது. டிவிஷன்ஸ் மாறலாம் இல்லையா, ஒரு ரேகைங்கிறது நம்ம அமைச்சுக்கிறது தானே. கன்னியாகுமரிங்கிறது ஒரு காலத்தில் கேரளத்தோடு இருந்தது, பாலக்காடு தமிழ்நாட்டோடு இருந்தது, மாத்தினுட்டோம். அந்த மாதிரி இப்போது போர்ச்சுகீஸ் கீழே தான் கோவா வெகு காலம் இருந்தது, அப்புறம் தான் பாரத தேசத்துக்கு வந்தது, பாரத தேசத்தில் முன்னாடி இருந்தது, இப்படி நம்ம வச்சுக்கலாம். அதனால் மாறிண்டே இருக்கும் எல்லை. எல்லைக்கு சம்ஸ்கிருதத்தில் காஷ்டான்னு பேர், ஞாபகம் வச்சுக்கோங்கோ. என்னைக்காவது ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறந்து ஆச்சாரியன் கீழே பரண்யாசம் பண்ணிண்டு அதுக்கு தக்கவாறு பெருமாள் ஒத்தரே கதீன பரதேவதா பாரமாத்தியம் ஏற்பட்டு ஏதேனும் ஒரு நாள் இரகசியத்ரய சார காலக்ஷேபம் பண்ணும்போது புருஷார்த்த காஷ்டாதிகாரம்னு தேசிகன் எடுத்திருக்கார். புருஷார்த்தத்தின் காஷ்டை எது, எல்லை நிலம் எது அப்படின்னு. எல்லைனா காஷ்டா, பவுண்டரிக்கு காஷ்டான்னு பேர். அதனால இந்த ப்ராவின்ஸ்க்கு கோசலம்னு பேர். பல பேர் சொல்லுவா, இந்த நாட்டின் சிற்றரசனை சார்ந்தபடியால் அவளுக்கு கௌசல்யா அப்படின்னு பேர் வந்துருத்தோம். அந்த காலத்தில் அப்பா பேரை தனியாக நம்ம இனிஷியலாக வச்சுக்கவே வேண்டாம், எம் ராம் டி கிருஷ்ணன் அப்படின்லாம் வச்சுக்கவே வேண்டாம். பேர்லேயே இவர் யார் பிள்ளைன்னு தெரிஞ்சிடும். தாசரதின்னு சொன்னாலே தசரதன் பிள்ளை, திரௌபதின்னு சொன்னாலே த்ருபதன் பெண்ணு, தாக்ஷாயணின்னு சொன்னாலே தக்ஷன் பெண்ணு, ஜானகின்னு சொன்னாலே ஜனகனனுடைய பெண் அப்படின்னு அவ அப்பா பேரை வச்சே தெரிஞ்சிடும். ஒன்றும் ஊர் பேர் வச்சுக்கலாம். இப்ப பார்த்தேன்னா அரியக்குடி ராமானுஜ அயங்கார், ராமானுஜ அயங்கார்னு மட்டும் பேர் வச்சுட்டா இவர் எந்த ஊருன்னு தெரியாது, அரியக்குடின்னு சேர்த்து வச்சுக்க வேண்டியதா இருக்கு. செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர், ஸ்ரீனிவாச ஐயர்னு வச்சுட்டா எந்த ஊருன்னு தெரிய மாட்டேங்கிறது, செம்மங்குடின்னு முன்னாடி சேர்த்துக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு தெரிஞ்சவர் கிருஷ்ணன் வச்சுட்டா போருமா, இல்லை முன்னாடி வேளுக்குடின்னு ஒன்று வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் அந்த காலத்துல ஊர் பேரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கோ, விதேக நாட்டை சேர்ந்தவள் வைதேகி, கோசலை நாட்டை சேர்ந்தவள் கௌசல்யா, தெரிஞ்சு எடுத்து பாருங்க. அதனால ஊர் பேர் என்னங்கிறது பேரை பார்த்தாலே தெரிஞ்சுடுது.
இவர் இன்னாருடைய பெண்ணுங்கிறதும் பேரை பார்த்தாலே தெரிஞ்சுருது. அப்பேற்பட்ட ஊர் கோசலாங்கிற இந்த ராஜ்யத்துக்கு ராஜதானி, ராஜதானின்னு சொன்னாலே கேபிட்டல். அதனால தான் எந்த ட்ரெயின் இந்தியாவுடைய கேபிட்டலுக்கு நோக்கி போகிறதோ அதுக்கு அவன் எக்ஸ்பிரஸ்க்கு கூட ராஜதானி எக்ஸ்பிரஸ் தான் வச்சுருக்கான். ஒரு விஷயம் சொல்கிறேன், சைவ சம்பிரதாயத்தில் ஒரு ராஜதானின்னு உண்டு. உடனே டெல்லின்னு சொல்லாதீங்க, சைவத்தில் ராஜதானி எது தெரியுமோ? கைலாசம், சிவபெருமான் இருக்கக்கூடிய ஊர். அது ஒரு பெரிய இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் எடுத்து, ஓகே, முக்கியமான இடம் தான் கைலாசம். சிதம்பரம், அதாவது வைஷ்ணவாளுக்கு எப்படி ஸ்ரீரங்கமோ சைவாளுக்கு, சைவாளையும் ஸ்மார்த்தாளையும் குறைச்சிக்கா குழப்பிக்காதீங்கோ. ஸ்மார்த்தாள்னா வைஷ்ணவா தான், சைவாளுங்கிறது வேற. அதை நான் உங்களுக்கு அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது பெரியவா சொன்னதை ஒரு வார்த்தை சொல்கிறேன். சைவாளுக்கு சிதம்பரம், ஓகே. ஆனால் சைவத்துக்கு கேபிட்டல் சிதம்பரம் இல்லை, இன்னொரு ஊர் மதுரை, அப்புறம் வாரணாசி, அடுத்தது மோதி ரொம்ப சந்தோஷப்படுவார், அப்புறம் ராமேஸ்வரம், அடுத்தது திருவண்ணாமலை, அடுத்தது இன்னொரு நாலஞ்சு சொல்லி முடிச்சிருங்க. நாகப்பட்டினம் தான் சைவர்களுக்கு ராஜதானி. இது எப்படி தெரியும்? இந்த சிவனுக்கு அங்க என்ன பேர் தெரியுமோ? காயாரோகணேஸ்வரர்னு பேர். நாகப்பட்டினம்ங்கிறது நாகம் சிவன் கிட்ட இருக்கிறதுனால வரல, நாகராஜா வந்து சௌந்தர்யராஜ பெருமாளை பஜிச்சார், அதனால பெருமாள் நாகராஜாவுக்கு பிரத்யக்ஷமானதால் நாகப்பட்டினம் அப்படின்னு பேர் இருந்தது. பட்டினம்னாலே அந்த காலத்து சிட்டி, அந்த காலத்து மெட்ராஸ் போறேன்னே சொல்ல மாட்டா, பட்டினத்துக்கு போயிட்டு வரேன்பா, பட்டினம்னு பேர். அதனாலதான் தீட்சிதர் எடுக்கும்போது சௌந்தர்ய பஜேஹம் கஜபிருந்த வன சாரங்க ராஜம், பிருந்தாவன சாரங்க ராஜம், ராகம் பேர் பிருந்தாவன சாரங்கா. நந்த நந்த நரஜம் நாக பட்டினரஜம் எடுக்கிறார். அந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் இருக்கு, சிவனுக்கு காயாரோகணேஸ்வரர்னு பேர், அம்பாளுக்கு நீலாயஜாட்சின்னு பேர். நீலாயஜாட்சி அப்படின்னு வருதா அந்த சரணத்துல வரும், சிவராஜ தாயி க்ஷேத்ரவாசினி சித்ரூபவிலாசினி சிவ காயாரோகணே சோலாசினி சித்ரூபவிலாசினி நவயோகினி சக்கரவிகாசினி நவரசதர ஹாசினி சுவர்ணமய விக்கிரஹ பிரகாசினி சுவர்ணமய ஹாசினி புவனோதய ஸ்திதிலய வினோதினி புவனேஸ்வரி க்ஷிப்ர பிரசாதினி நவமாணிக்கரவல் லகிவாதினி பவ குரு குஹ வேதினி சம்மோதினி அப்படின்னு வருதா நீலாயஜாட்சின்னு பேர். அங்கே ஹிஸ்டாரியன்ஸ் போய் அந்த விக்கிரகத்தை பார்த்துட்டு சொன்னாலாம், அந்த அம்பாள் விக்கிரகத்தை பார்த்துட்டோம், she resembles a lot, the statue resembles a lot of the Egyptian concept. Nile nadiyilendu vandadanaala neelayajakshi nu peru. History konna vidarchi paatha adu theriyadu. Adanaala Shivaraja Dhani kshetram Vaishnavathla rendaadhu kelvige edam illa, Srirangam dhaan. Tirupathi Perumal konna popular ah irukalam, laddu is very famous, ஆனால் அது ஸ்ரீரங்கநாதர் எடுத்துன்னு விட்டார். என்ன பண்ணுறது சொல்லுங்க, அவர் தான் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்ததாக தான் எதுவுமே இருக்கு. பெருமை அத்திகிரி வரதனுக்கு உண்டு, அதே மாதிரி உப்பிலியப்பனுக்கு உண்டு, ஆறாவதனுக்கு உண்டு, ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு சமானம் ஒன்று கிடையாதும்பா, அது அவர்களுடைய ராஜதானி.
ஆனா ஸ்ரீரங்கங்கிற க்ஷேத்திரமே ராமர் ராவணனை ஜெயிச்சுட்டு விபீஷண ஆழ்வானுக்கு அந்த பெருமாளை ஏழை பண்ணி கொடுத்து அப்புறம்தான் வந்தது ஸ்ரீரங்கம். ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு ப்ரீ ஹெட் குவார்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிடுவா இல்லையா, செக்ரட்டேரியிட்ட இங்கேயிருந்து அங்கே மாத்தணும்னு ஒருத்தர் புதுசாக ஒன்று கட்டினார், இன்னொரு அம்மையார் வந்து சொல்லிவிட்டா அதெல்லாம் வேண்டாம் இதை நான் ஹாஸ்பிட்டலாக மாத்திருவேன்னு விட்டா. அதனால இந்த ஹெட் குவார்டர்ஸ் மாத்துறதுங்கிறது இருக்கு இல்லையா, ஹெட் குவார்டர்ஸை அன்னைக்கு ரங்கநாதர் ஃபஸ்ட்டு அயோத்தியாவில் தான் வச்சுருந்தார். அப்புறம் பின்னாடி கொஞ்சம் இங்கே தகராறு வரலாம்னு தெரிஞ்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு நிழல் தேடி வந்து விட்டார் பகவான். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு ராஜதானி, ஸ்ரீரங்கத்தை நம்ம இன்னைக்கு ராஜதானின்னு சொல்றோம், ஸ்ரீ ரங்கநாதனுக்கு முதல் ராஜதானி அயோத்தியா. அந்த அயோத்தியாவானது தான் கோசலம்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கு ராஜதானி. அந்த கோசலத்தின் ராஜதானிவான அயோத்தியாவுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, இது ரொம்ப அழகா எடுக்கிறார், இதை வந்து நரசிம்ம அவதாரம் சொன்னா உங்களுக்கு தெரியும், நரசிம்ம அவதாரத்தை குழந்தைய பார்த்து ஹிரண்யகசிபு கேட்குறான், பெருமாள் எங்கே இருக்கார். இப்போ இந்த குழந்தை சொல்கிறது சர்வத்திர அஸ்தி சதா அஸ்தி, எல்லாவிடத்திலும் இருக்கின்றான், எப்பொழுதும் இருக்கின்றான் இல்லையா. ரெண்டும் முக்கியம், யூ ஷுட் கிவ் டூ கோஆர்டினேட்ஸ். நம்ம கிராஃபில் போடும்போது எக்ஸ் கமா ஒய்னு போடுவோம், டூ டைமென்ஷனல் கிராஃபில் யூ கிவ் இட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இல்லையா. ஒன் ஜீரோனா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒன் போட்டுட்டு ஜீரோ ஒய் ஆக்சிஸில் வந்துடுது, ஜீரோ ஒன் அப்படி போடுவோம். டூ கோஆர்டினேட்ஸ் வேணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 45 டிகிரிஸ் வரணும்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ் அண்ட் ஒய்யை கிட்டத்தட்ட சேமாக கொடுத்தா தான் ஒன் ஒன் டூ டூ அப்படின்னு கொடுத்தா தான் கிராஃபில் வரும். யூ நீட் போத் கோஆர்டினேட்ஸ். நம்ம சாஸ்திரத்தில் ரெண்டு கோஆர்டினேட், டைம் அண்ட் ஸ்பேஸ், இடம் நேரம். வந்துட்டாளாவா இல்லைன்னா அப்போ வந்துட்டு போயிட்டா அப்படின்னா என்ன, அப்போங்கிறது டைம், இப்போ இல்லைங்கிறது டைம். என்ன அவள் இங்கே இருக்காளா இல்லைன்னா அங்கே இருக்கா அப்படின்னா ஸ்பேஸ், அங்கே இருக்கா இங்கே இல்லைன்னு ஆயிடுறது. அதனால நாஸ்திகர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறா, அதுக்கு எம்பெருமானார் திருப்பி கேட்குறார், இதை பார்ப்பா நீ ரெண்டு விஷயத்தை வச்சு சொல்ல முடியும், கடவுள் இல்லைங்கிறது எப்போ இல்லைன்னு சொன்னார், இப்போ இல்லை அப்படின்னா அன்னைக்கு இருந்தான்னு ஒத்துக்கிறியோ அது, ஏன்னா அன்னைக்கு இருந்தாரா இல்லையான்னு அவனால் ஒத்துக்க முடியாது, ஏன்னா அவன் அன்னைக்கு இல்லையே, இப்போ அவன் இருக்கான் இல்லைன்னு சொல்கிறான், அன்னைக்கு இல்லைங்கிறத தீர்மானமாக சொல்ல முடியாது. நாளைக்கு வரலாம் ஒன்றும், ஆமாம் தெரியலேம்பான், ஏன்பா கடவுள் எங்கே இருக்கார், கடவுளே இங்கே இல்லை சார் அப்படின்னா இங்கே இல்லைன்னா வேற எங்கேயாவது இருக்கலாமோனோ கேட்கலாம். அதனால தான் நாஸ்திகர்களை ஆஸ்திக்யவாதம் இப்படி தவிர்க்கிறது. அதனால அந்த ஹிரண்யகேசபுவை பார்த்து குழந்தை சொல்கிறது, சர்வத்திர அஸ்தி சதா அஸ்தி, எங்கு முழன் கண்ணன் என்று நின்று மகனை காய்ந்து இங்கில்லையான் என் இரணியன் தூண் புடைப்ப, அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மையித்தேன். உடனே குழந்தையை பார்த்து கேட்குறார், குழந்தை எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது. அப்போ உடனே ஒரு தூணை பார்த்து கேட்குறான் ஹிரண்யகேசபு, இந்த தூணில் இருக்காரா, அப்பாவை பார்த்தது அப்பா நீ கொஞ்சம் மக்குன்னு எனக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கன்னு சொல்லும்போது இந்த தூணும் தானே அந்த எல்லா இடத்துக்குள்ளேயும் அடக்கங்கிறது, இல்லை இதில் இருக்கானான்னு கேட்குறார். உடனே வியாக்கியாத்தா கேட்டார், எதுக்கு இந்த தூண் இந்த தூண்னு கேட்கணும்னா, அந்த அரண்மனை கட்டும்போது கண்ட்ராக்டர்கிட்ட விட்டுட்டானா ஹிரண்யகேசபு, இந்த தூணை மட்டும் அவன் நின்று பார்த்து கட்டினானா, அதனால் அவனுக்கு நம்பிக்கையா, நான் பார்த்து கட்டின தூணுக்குள்ளே யாரும் போயிருக்க மாட்டான்னு, அதனால் இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டானா, பர்சனல் சூப்பர்விஷனில் கட்டின தூணை பார்த்து கேட்டான். ஆனால் மனு பகவான் சுவாயம்புவமனு உலகத்தையே சிருஷ்டிக்கும் போது கண்ட்ராக்டர் கிட்ட விட்டுட்டார், ஆனால் ஒரே ஒரு ஊரை மட்டும் தானாக பார்த்து கட்டினாராம், அதுதான் அயோத்தியாவாம். சுவாமி பார்த்து கட்டியிருக்கா மாதிரி தெரியலையே, பார்த்து கட்டின ஊர் நம்ம இப்போ இல்லையே அதை மாற்றிப்பிட்டோமே, அதனால் பார்த்து இவ்வளோ சுமாராக கட்டியிருக்காரான்னு கேட்காதீங்க. அதனால் அவர் கட்டின ஊர் அப்படிங்கிறது ராமாயணம், இது நான் சொல்லலை, வார்த்தை சொல்கிறேன் கேளுங்க, கோசலோ நாம நகரி ஸ்வீதோ ஜனபதோ மகானு நிவசிய சரயூ தீரே பிரபூத தனதான்யவானு மனுனா மானவேந்திரேன யா புரி நிர்மிதா ஸ்வயம், ஸ்வயம் உருவாயிருக்கு யா புரி, இந்த ஊர் புரின்னு சொன்னா நீங்க ஒரிசா புரின்னு நினைச்சுக்காதீங்க, நாளைக்கு ராத்திரி போக வேண்டிய டின்னரையும் நினைச்சுக்காதீங்க, நாளைக்கு ராத்திரி பூரி, அதனால அதையும் ஞாபகம் வேண்டாம், புரின்னு சொன்னா ஊர், யா புரி இந்த ஊர் நிர்மிதா கட்டப்பட்டது, ஸ்வயம் யாரால், யாபுரி மனுனா மானவேந்திரேன, மனிதர் குலத்துக்கு ராஜாவாயிருந்த மனு, அந்த மனு மனித குலத்துக்கு அதிபதியானபடியால் தான் ஆங்கிலத்தில் மனிதன் என்ன சொல்லுவா,
மேன், மனுலேந்து வந்த வார்த்தை தான் மேன். அதனால யாபுரி நிர்மிதா ஸ்வயம், அப்பேற்பட்ட ஊர் அயோத்தியா. ரெண்டாவது சொல்லியிருக்கார் ராமாயணத்தில், ராமாயணம்ங்கிறது நமக்கு பிரதம பிரமாணம், அதில் எடுத்திருக்கார் தன தானியவான், தனமும் தானியமும் நிறைஞ்ச ஊர் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த அயோத்தியாவை பற்றி எழுதியிருக்கார். தனமும் தானியமும் நிறைந்த ஊரை பற்றி தான் பெங்காலி கவிஞர் ஒருத்தர் பாடியிருக்கார். அன்னைக்கு தமிழ் பாட்டு பாடிவிட்டேன், தெலுங்கு பாடியாச்சு, கன்னடம் பாடியாச்சு, ஹிந்தி பாடியாச்சு, மராட்டி பாடியாச்சு, இப்போ பெங்காலி ஒன்று பாடிடலாம். அதனால் கிழக்கில் உதிப்பது தானே ஈஸ்ட்ல, ஈஸ்ட் தானே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். குணதிசைன்னு சொன்னாலே ஈஸ்ட், குடதிசை வெஸ்ட், வடதிசை நார்த்து, தென்திசை சவுத்து. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி. அதனால தான் அருணன், யாருடைய சாரதி அருணன், சூரியன். அதனால அருணன் மலையிலிருந்து உதிக்கக்கூடிய இடம் ஈஸ்ட், அருணாச்சலம்னு பேர் இல்லையா. அச்சலம்னா மலை, அருணன் அங்கே தானே முதல்ல தெரிவார், அருணாச்சல பிரதேசம். நீங்கள் அப்படி சொல்கிறேள் உங்கள் ஊர்னு, இன்னொரு நாடு அவா ஊருன்னு சொல்லிக்கிறாள்லாம் கேட்காதீங்க. இந்த வம்புக்கெல்லாம் நம்ம போகல, இன்றைக்கி போயிருக்காரோன்னு அவர் யூஎனுக்கு தீத்து வச்சுட்டு வந்துடுவார். அதனால் பெங்காலியில் பாடுறா, தோனோ தானே புஷ்பே போரா ஆமாய் தேரே போ சுந்தோரா தஹாய் மாஜே ஆய் சேதி ஷேக் শোকো দেশের শিরা সে যে স্বপ্ন দিয়ে দিয়ে তৈরি সে দেশ স্মৃতি ঘেরা এমন দেশটি কোথা খুঁজে পাবে না কো তুমি শোকো দেশের রানী সে যে অমর জন্মভূমি সে যে অমর জন্মভূমি সে যে অমর জন্মভূমি প্রভূত ধনধান্যবান அப்படிங்கிற ஊர் அயோத்தியா. யுத்தம் வார், எந்த ஊரை யுத்தம் பண்ணி கூட ஜெயிக்க முடியாதோ அயோத்தியா. நீங்க டிசம்பர் மாசத்தை பார்த்துட்டுமா அந்த ஊர் எப்படி சொல்றேன்னு என்ன கேட்காதீங்க. அந்த காலத்துல அப்படி இருந்துதான் அயோத்தியா. அப்பேற்பட்ட அயோத்தியால இக்ஷ்வாகு மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். ஒவ்வொரு மன்னவனுக்கும் அப்பேற்பட்ட பெருமை. அந்த பெருமைகள் நிறைந்த மன்னனில் மாந்தாதா, திலீபன், அந்த மாதிரி சகரன். சகரன் உருவாக்கின இடங்களுக்கு சாகரம்னு பேர். அதனால சகரனுக்கு 60,000 புத்திரர்கள், அதெல்லாம் எரிஞ்சு போயிடுத்து. எரிச்சது யார்? கபிலர். அதை மீட்டு கொடுத்தது யார்? பாகீரதன். கரெக்ட், பாகீரதன் கொண்டு வந்த கங்கையான பாகீரதி. ஆயிடுத்து, இப்படி வந்தா அம்சுமான், அசமஞ்சஸ், அப்படி வந்தா அஜன்னு தருந்தா, ரகுன்னு தருந்தா. ரகுகுலத்துல வந்ததுனாலதான் ராமனுக்கு ராகவன்னு பேரு. ககுத்ஸ்த குலத்துல வந்ததுனால காகுத்ஸ்தன்னு பேரு. தசரதன் பிள்ளையானபடியால் தாசரதி. அதனால தசரதன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் வெகு காலம் ஆண்டதா சொல்றது ராமாயணம். 60,000 வருஷம்ங்கிறது என் சுவாமி, 60,000 உத்தரால இருக்க முடியுமா? கேள்விப்படுறோம், இங்கே ஒருத்தர் இருக்க, அவர் 20 வருஷமாக சாப்பிடவே இல்லை, சட்டு நம்ப முடியறதா? ஒரு வேளை நம்மளால் சாப்பாடு கொடுக்கலனாலே மாமா டயர்டாக இருக்கேடா, நீங்கள் போடவே இல்லையே சாப்பாடுங்கிறா இல்லையா. 2-3 ஒரு புரியை குறைச்சாலே நம்மளால் முடியறதில்ல. ஒரு வேளைக்கே 3 சாப்பிடாமல், 365 6 மணி நேரமும் சாப்பிடாமல், 4 ஒரு நாள் சேருமோ, 6 சேர்ந்து தானே 24 சேர்ந்து லீப் இயரில் ஒரு நாள் சேரும், 366 சேராமல், 20 சாப்பிடாமல் ஒருத்தரால் இருக்க முடியாது. அப்படின்னா அர்த்தத்தை நம்ம இப்படி வச்சுக்கணும். எப்படின்னா வீட்டில் கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அம்மா எங்கேயோ பிள்ளை யாரோ கடத்தின்னு போயிட்டா, அம்மா ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடேண்டி அப்படின்னு வாயில் கொஞ்சம் ஜூஸ் குத்துவா, வெளில போகிறோன்னு சொல்லுவா, வாயில் ஜலம் ஒரு துளி சேர்த்துக்கலேன்பா. அர்த்தம் என்ன? என்ன சாப்பிட்டாலும் மனஸ்திருப்தியோட சாப்பிட்லேன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதனால சாப்பிட்ற, ஆனால் கோவில் கட்டுற வரைக்கும் அவருக்கு கொள்ளாது அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கணுமே ஒழிய, சாப்பிடாம ஒருத்தர் இருக்காருன்னு போய் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்க, வாட் ஆர் யூ டாக்கிங் மம்மி, கேன் எனிபடி சர்வைவ் அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டுறோம். ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் சொல்ல தெரியறதில்ல. அதனால இந்த விதண்டாவாதத்துக்கெல்லாம் நம்ம போகாமல் விட்டுடணும். அதே மாதிரி 60,000 ஆண்டார்னு புஸ்தங்கள் எழுதியிருக்கேன், உங்கள் பிள்ளை வந்து கேட்கும் வாட் இஸ் திஸ், 60,000 வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுதானே சொல்லுங்க. மேப்பில் நைமிஷாரண்யத்துக்கும்
மதுராவுக்கும் 6 சென்டிமீட்டர் தான் தூரம் மேப்பில். அப்படின்னா எவ்வளோ மணி நேரத்தில் போகலாம், 6 சென்டிமீட்டர் எவ்வளோ மணி நேரத்தில் போகலாம் இப்படிங்கிறதுல போகலாம். ஆனால் நேற்று எவ்வளோ நடியாச்சு, குத்து மதிப்பாக எவ்வளோ ஆச்சு, 12-13 மணி நேரம் ஆச்சு. 6 சென்டிமீட்டருக்கா 13 மணி நேரம் கேட்காதீங்க. மேப்பில் 1 மில்லிமீட்டருங்கிறது ரியாலிட்டியில் 10 கிலோமீட்டர். அப்படின்னா 60 மில்லிமீட்டருங்கிறது இவ்வளவு கிலோமீட்டருங்கிற கணக்கு. அப்படின்னா இதுக்கு ஆங்கிலத்தில் ஸ்கேல் அப்படின்னு பேர். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு அரசன் ராஜா அவனுடைய ஆட்சி காலத்தில் டியூரிங் ஹிஸ் ரிஜீம் இன் தட் 1 இயர் டென்யூர் ஒரு வருஷம் ரிஜீமில் ஃபாடரோ 2G த்ரீஜியோ கோல் அலகேஷனோ எந்த ஸ்கேமும் இல்லாமல் இருந்தால் அவருடைய ஒரு வருஷங்கிறது சாதாரண ராஜாவின் 1000 வருஷங்களுக்கு சமங்கிறது அர்த்தசாஸ்திரம். அதனால் தசரத சக்கரவர்த்தி 60 வருஷம் ஸ்கேம் இல்லாமல் ஆண்டிருக்கார். அப்படின்னா எவ்வளோ வருஷம் சாதாரண மனிதரில் 60,000. புரியறதா இப்போ? அதனால் உங்கள் பிள்ளை கேட்டால் ஸ்கேலிங்னு சொல்லுங்களே ஒழிய 60,000 ஆயிண்டார் ராமாயணத்தை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. கேட்குற கேள்வி சாதாரண வாஸ்தவமான கேள்வி தான், இதுதான் பதில். அப்பேற்பட்ட அயோத்தியாவில் இருக்கும் 10 திக்குகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு சொல்லுவோமோ 8 டைரக்ஷன்ஸ் இந்த 2D பிளேன். 3D பிளேனில் எடுத்தால் ஜெட் ஆக்சிஸ் மேலே -Z axis கீழே. அப்படின்னா 8 திக்கு மேலே 1 கீழே 1 2 2 8 சேர்த்து 10. 10 திசைகளிலும் தன் ரத்தத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவருக்கு தசரதன்னு பேர். அப்படின்னா அர்த்தம் என்ன? த ஒன் ஹூ வாஸ் ஃபோனை மட்டும் அணைச்சி வச்சுருங்கோ. த ஒன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் டிரைவிங் இன் ஆல் த 10 டைரக்ஷன்ஸ். அப்படின்னா உங்கள் பிள்ளை கேட்கும் மேலே ரதம் போகுமா? அர்த்தம் அப்படி இல்லை, என் குழந்தையா ஊரையே வித்துட்டு வந்துடும் சொல்லுவா நிறைய அம்மா. ஊரை விற்க முடியுமோ? நம்ம வீட்டை விற்கிறதுக்கே நம்ம வந்து commonfloor.com 99 acres மேஜிக் பிக்ஸ்க்கெலாம் போட்டால் கூட விற்க மாட்டேங்கிறது. வீடியே விற்கிறதுக்கு திராணி இல்லை, எங்கள் ஊரை விற்கிறது. அப்படின்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி 10 திக்குகளிலும் ஓட்டுவார்னா அவ்வளவு சாமர்த்தியம். அந்த சக்கரவர்த்திக்கு மகனாய் திருக்குமரனாய் அவதரித்தவர் தான் ராமர். அதனால தான் இந்த ராமரை தாளாட்டுறார். தாளாட்டக்கூடிய பாசுரம் திருக்கண்ணபுரம். ஆனால் தாளாட்டினது ராமரை. ஒரு 2 நிமிஷம் உங்களை தாளாட்டிட்டா தப்பு இல்லை. ஏன்னா பகவானை தாளாட்டுறது முக்கியமா, பாகவதாளை தாளாட்டுறது முக்கியமா? பகவான் ராத்திரி 9 மணிக்கு சயனிச்சுன்றார், கார்த்தால 6 மணிக்கு எழுந்துக்கிறார். நேற்று அப்படி இல்லையே, நீங்கள் கிட்டத்தட்ட 2 மணிக்கு தூங்கிட்டு கார்த்தால 5 மணிக்கு எழுந்திருக்கள். அதனால ஒரு சிறு தாளாட்டு பாடிட்டும் கூடவே சுப்பிரபாதமும் பாடிடுற. அப்படின்னா என்ன, அந்த தாளாட்டு பாடும்போது தூங்கிட்டு எழுதுணும். ஏன்னா நீங்கள் மட்டும் அவர் சொல்லிவிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் மட்டும் தூங்கிட்டேன்னு வச்சுங்க. 6 கேட்க ஸ்தம்பம் இதுதான் கேட்கும். நான் நிசிம்மா இங்கே ராமாவதாரம் தான் கேட்கணுமே ஒழிய நரசிம்மர் தூண்லேருந்து உட்காந்து கேட்கக்கூடாது. நீங்கள்லாம் தூங்கிட்டேன்னா தூணு தான் கேட்கும். அதனால மனப்புகழ் கௌசலை தன் மணிவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்ஷே கண்ணினன்மதில் புடை சூழ் கணபுரத்தின் மணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேரோ புண்டரீக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே திந்திரளால் தாடகை தன் புறமுருவ சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தின் மணியே எண்டிசையுமாளுடைய ஸ்ரீராமத்தாலேரோ பாராளும் படசெல்வம் பரத நம்பிக்கே கருளி ஆராவன் விளையவனோடு
அருங்கானம் அடைந்தவனே சீராளும் வலை மார்பா திரு கண்ணபுரத்தின் அரசே ஆராளும் நீழ்முடியேன் அயோத்தி மனேதாலேலோ. பத்து பாசுரங்கள் பாடியிருக்கார். பத்து பாசுரத்துல சங்கிப்தமா ஸ்ரீமத் ராமாயணத்தையே கொண்டு வந்திருக்கார். கொள்ளிக்காவலன், உடல் நாயகன், கோழியற்கோன், குலசேகரன், அப்பேற்பட்ட குலசேகர் ஆழ்வார் கொண்டு வந்திருக்கார். இது ஆழ்வார் பாடின ராமாயணம். தேசிகன் பாடிய ராமாயணத்துக்கு ஸ்ரீ மகாவீர வைபவம் ரகுவீர கத்தியம்னு பேரு. அது கடைசியில சேவிக்கிறேன். ஏன்னா விறுவிறுன்னு இருக்கும், நீங்க விறுவிறுன்னு சாப்பிட போனோம்னா அதனால அப்போ அது பாடிடலாம். இப்போ ராமாயணத்தில் இருக்கக்கூடிய, அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய நாமங்களின் அர்த்தத்தை பார்க்கணுன்னு இருக்கோம். இது பகவத் சங்கல்பம். இன்னைக்கு ஒரு பிரார்த்தனை பகவான்கிட்ட வைக்கலாம். இப்போ அடியன் சாதிக்கக்கூடிய ஆறு நாமங்களையும் ஆச்சாரியன் எனக்கு ஞானம் கொடுத்து ராமாயணபரமாக அர்த்தம் சொல்ல கற்றுத்தரணும். அது எப்படி நகர்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஆச்சாரியன் கிருஷ்ணபரமா எழுதியிருக்கார். அயோத்தியாவில் உட்காந்துட்டு இன்னொரு ஊர் பெருமை சொல்ல முடியுமோ? அயோத்தியாவில் ராமன் தான். அதனால் இங்கே எங்கே போனாலும் ஜெய் சீதாராம், ஜெய் சியாராம். அதனால் அந்த ராமர் பெருமை வரட்டும். இப்போது 35வது திருநாமம். நேற்று வரைக்கும் பார்த்தது 34. நேற்று ரெண்டு நாமங்கள் பார்த்தோம், 33, 34. முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன? சர்வஹா, ஷர்வஹா, சிவஹா, ஸ்தானு, பூதாதிஹி, நிதிரவ்யயா, சம்பவஹா, பாவனஹா, பர்த்தா நேற்று பார்த்தோம், பிரபவஹா நேற்று பார்த்தோம். ரெண்டு நாமங்கள் பார்த்துட்டோமா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பிரபுஹு அப்படிங்கிற திருநாமம். இந்த பிரபுஹுங்கிற திருநாமத்துக்கு இங்கே ஆச்சாரியன் ஒரு சிறு கதை சொல்லியிருக்கார். நீங்கள் கேள்விப்பட்ட கதை தான். வசுதேவர் என்பவருக்கு ஒரு பழைய பேர் இருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கேன், கிருஷ்ணருடைய அப்பாவுடைய பழைய பேர் என்ன? வெரி குட். பாருங்கள், நோட்ஸ் எடுத்து விட்டா நாளைக்கு எக்ஸாமினேஷன் எழுதிடுவா. அதனால ஆனக துந்துபின்னு பேர். அந்த ஆனக துந்துபின் பேரை கொண்டு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் மாதவ பஞ்சகம்னு ஒன்று பாடியிருக்கார். ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜய ஆனக துந்துபி பாக்யபதே. மாதவ பஞ்சகம்னு பேர், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த ஆனகதுந்துபியான வசுதேவருக்கு பல தங்கைகள், அதில் ஒரு தங்கை, பல தங்கைகள்னு சொல்லிட்டேன், அதில் ஒரு தங்கைக்கு பிருதா அப்படின்னு பேர். அந்த பிருதா தான் பக்கத்து தேசத்தில் இருந்த ஒரு ராஜா, குந்தி போஜன்னு பேர். குந்தி போஜ மகாராஜாவுக்கு பிள்ளை இல்லை. பக்கத்து ஊர் ராஜாவான இவருக்கோ பெண்களாக அடுக்கி வச்சிருக்கார். அதனால் பாருங்க, அந்த இப்போ சொல்கிறோம் பெண்களை ஆதரித்த ஊர் இவ்வூர்னு கிடையாது, இப்போ ஆதரிக்கலை. அந்த காலத்தில் உன் பிள்ளை வேண்டாம், உன் பெண்ணை தத்தெடுத்துக்கிறேன்னர். பிருதா என்னும் பெண்ணை தத்தெடுத்துண்டார் குந்தி போஜன். தம் பெயரை கொடுத்துட்டார். குந்தி போஜன் என்ற பெயரிலிருந்து வந்தவள் தான் குந்தி, வளர்ப்பு பெண் குந்தி போஜனுக்கு. அதனால தான் பாருங்கோ, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃபும்பா. குந்தி குந்தி போஜ மகாராஜனின் வளர்ப்பு பெண். குந்தியின் முதல் பிள்ளை கர்ணனும் ராதேயனுக்கு வளர்ப்பு பிள்ளையா கொடுத்து பாருங்க. அதனால ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு இதில் தெரியறது. அதனால இந்த குந்தி போஜ மகாராஜனின் வளர்ப்பு பெண் குந்தி. ஆனால் முன்னாடி அவளுக்கு வச்ச பேர் என்ன? பிருதா. அந்த தா சம்ஸ்கிருத அழகே என்னன்னா, ஒரு நாலு ஸ்லோகம் சொல்லி முடிச்சா தீர்த்தம் குடிக்கிற அளவுக்கு வேர்த்து போகணும். நம்ம நாக்குக்கும் உடம்புக்கும் படாம பிருதா சொல்லப்படாது. ஒரு மந்திரம் சொல்லி முடிச்சா வேர்க்கணும். இல்லை சுவாமி, நாங்கள் அன்னைக்கு பரிக்கிரமா பண்ணும்போது வேர்த்துறே, அது உடம்பால் வர வேர்வேன், இது சொல்றதுனால வர வேர்வேன். ரெண்டு மணி நேரம் ஒன்னா ஒரே மாதிரி பேசி பாருங்கோ, டயர்டாயிடுவள். அதனால்தான் பிருதான்னு பேர். பிருதாவின் பிள்ளைகளுக்கு என்னன்னு பேரு? பார்த்தஹா அப்படின்னு பேர். அதனால பிரசித்தமானது அர்ஜுனன் தான், மற்றவாளுக்கும் பார்த்தன் தான் பேரு. ஆனால் சில பேருக்கு அந்த பேர் வந்துடும். அதனால பார்த்தன். பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தபடியால் கண்ணனுக்கு பார்த்த சாரதி. ஆனா பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தபடியால் கண்ணனுக்கு பார்த்த சாரதி. பிருது என்னும் பெண்ணுக்கு பிள்ளையாகபடியால் அர்ஜுனனுக்கு பார்த்த. பிருதான்னு குந்திக்கு பேர். எதனால? ஏன்னா அவள் பூமியின் குலத்துல வந்தவள். பூமிக்கு என்னன்னு பேரு? பிருத்திவியின் குலத்துல வந்ததுனால பிருதா. ஆயிடுதா? பிருத்திவிக்கு எதனால பிருத்திவின்னு பேரு? ஏன்னா பிருது சக்கரவர்த்தியால் கறக்கப்பட்டதால் பிருத்திவி.
பிருத்து சக்கரவர்த்தியினால் கறக்கப்பட்டதால் பூமிக்கு பிருத்திவி, பிருத்திவியின் குலத்துல வந்ததால் குந்திவிக்கு பிருதா, பிருதாவின் பிள்ளையானதால் அர்ஜுனனுக்கு பார்த்தன், அர்ஜுனனான பார்த்தனுக்கு சாரதியானபடியால் பார்த்த சாரதி. அதனால பிருத்து, பிருத்திவி, பிருதா, பார்த்த, பார்த்த சாரதி. ஞாபகம் இருக்கா? வச்சுக்கோ. அப்பேற்பட்ட ஒரு தங்கையின் பிள்ளை அர்ஜுனன். அதனால கிருஷ்ணருக்கு சொந்த அத்தை பிள்ளை அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் யாரு? மாமா பிள்ளை. அத்தை பிள்ளை மாமா பிள்ளை ஒரே காலம். அதனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா. பல பேர் வீட்டுலலாம் அந்த காலத்துல இருக்கும். முதல் அண்ணாவின் பெண்ணும் அந்த அண்ணாவுக்கு தங்கையும் ஒரே சமயத்தில் பிறப்பா. அதனால அந்த முதல் அண்ணாவின் பெண்ணும் இப்போ பிறந்தவளும் அத்தை மருமாள் முறை தானே. இந்த பிறந்திருக்க குழந்தைக்கு அவ அத்தை, ஆனா அத்தைக்கும் மருமாளுக்கும் ஒரே வயசு. அதனால ரெண்டு பேரும் தோழிகளா பழகுவா. அதே மாதிரி கண்ணனும் இவ்விடத்தில் அர்ஜுனனும் தோழர்களாக பழகினார்கள். ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன்னா உயிர். இன்னொரு அத்தை பிள்ளை ஒன்று பிறந்தது. அதுக்கு பிறக்கும் போது நாலு கை, மூணு கண்ணு. கிருஷ்ணருக்கும் பிறக்கும் போது நாலு கை. அதனால அந்த இன்னொரு அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். என் குழந்தை வந்து சிவா விஷ்ணு கலந்து பிறந்திருக்கு. நாலு கை விஷ்ணு, த்ரீ ஐஸ் சிவா அப்படின்னு வச்சுட்டா. ஆனா அதோட சேர்ந்து ஒரு குண்டு வேற தூக்கி போட்டது ஒரு அசரீரி. இந்த குழந்தைக்கு இந்த நாலு கையில ரெண்டு கை பின்னாடி இருக்கிறது மறைஞ்சு போயிடும், மூணு கண்ணுல ஒரு கண்ணு மறைஞ்சு போயிடும். எப்போ எவன் ஒருவன் தொட்டால் மறையுமோ அவனேதான் இந்த குழந்தைக்கு மரண காரணம்னு வேற சொல்லி வச்சுருச்சு. அதனால இப்போ வரவாளுக்கெல்லாம் பயமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. ஏன் சந்தோஷம்? தொட்டுதான் மறைஞ்செடுத்தோம்னு வச்சுக்கோ, ராஜா உபகாரங்கள் கொடுப்பார். கொடுத்த கையோட என்ன பண்ணுவார்? அவன் தலையை வெட்டி விடுவார். ஏன்னா அவன் தான் மரண காரணம். சுக்ரீவனை பத்தி சொல்லுவா, அலங்கிருத்திய சிரச்சேதனம்னு பேர். அதாவது ஒரு ஆடு, இப்போ நீங்கள் ஒரு ஆடுக்குன்னு, ஆடை வெட்டுறதுக்குன்னு சில பேர் பண்டிகை கொண்டாடுற பார்த்துருக்காளா? இந்த ஆடு என்னென்ன நல்லா போஷணம் பண்ணுவா, நல்லா போஷம் அது பாவம் நினைக்கும். பார்த்தியா எனக்கு எப்படி புல்லை கொடுக்குறான்னு. கொடுத்துட்டு ஒரு நாள் மாலையெல்லாம் போட்டுட்டு வெட்டுவா. அதுக்கு அலங்கிருத்திய சிரச்சேதனம்னு பேர். நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தலையை வெட்டி விடுவா. அந்த மாதிரி சுக்ரீவன் பட்சத்தில் ஒன்று சொல்லுவார் ஸ்ரீமத் ராமாயணத்தில், யாராவது தப்பு பண்ணிட்டா சுக்ரீவன் அவனை முதல்ல வெட்டிடுவானா, அப்புறம் என்ன தப்பு பண்ணான்னு கேட்பானா. நம்ம ஊர்ல எப்படி விசாரணை பண்ணிட்டு தண்டனை கொடுக்கப்படலாம், நம்ம ஊர்ல அப்படி இல்லை. தப்பே பண்ணியிருந்தாலும் தண்டனை கொடுக்கப்படலாம் தான். சுக்ரீவன் பட்சத்துல அப்படி இல்லை, வெட்டிடுமா அப்புறம் கேட்பானாம். அந்த மாதிரி இந்த சிசுபாலனை தொடரத்துக்கு முதல்ல இன்னொரு சித்தி பிள்ளை. ஏன்னா இப்போ அந்த சிசுபாலனுடைய அம்மாவும் குந்தியும் அக்கா தங்கைகள் தானே. வரர் கிருஷ்ணர் முதல்ல குழந்தை எடுக்கிறார், ரெண்டு கை மறைஞ்சுருது, மூணாவது கண்ணு மறைஞ்சுருது. அம்மா வந்து கேட்குறா, என் குழந்தை நீயாடா குழந்தை போற? இல்லை சித்தி, கவலைப்படாதே, நான் அவனை மன்னிச்சுருவேன். எவ்வளவுடா மன்னிப்பேன்? மன்னிச்சுருவேன் சித்தி, நூறு வாட்டியாவது மன்னிப்பியாடா? நூறு வாட்டி மன்னிப்பேன் சித்தி, ஞாபகம் வச்சுக்கோ, சொல்லி வச்சுட்டார். அடுத்து, ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த சேதி தேசத்தை சார்ந்தவன் சிசுபாலன். அதனால சிசுபாலனுக்கு சைத்யன்னு பேர். அவன் அப்பாவுக்கு தமகோஷன்னு பேர். அதனால அவனுக்கு தாமகோஷன்னு பேர் சிசுபாலனுக்கு. அதனால தான் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம், கோப்பியா காமாத்து பயாத்து கம்சா துவேஷாத்து சைத்யோதயோன்றப்பா சம்பந்தாத்து விஷ்ணய ஸ்னேகாது யூயம் பக்தியா வயம் விபோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த சேதி தேசத்து ராஜா சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை கண்டா பிடிக்காதான். எப்படி கண்டா பிடிக்காதுன்னார்? அதுக்கு ஆழ்வார் எடுத்தார், கேட்பார் செவிசுடு சிசுபாலன்னர். சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை கண்டா பிடிக்காதான். எப்படி பிடிக்காதுன்னார்? ஒரு உபன்யாசகர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணார், பத்து நாள் உபன்யாசம்னு ஏற்பாடு பண்ணார். முதல் ஒன்பது நாள் உபன்யாசம் என்ன தலைப்பு? கிருஷ்ணன் நிந்தா, கிருஷ்ணரை வெய்யணும்னு ஒரு உபன்யாசம். கண்ணாப்பினால் வெய்யணும், திருடன், பெண்களோடு சுத்துபவன், பொய் சொல்லுபவன், கருப்பன், அப்படி இப்படின்னு சொல்லணும் ஒன்பது நாள். பத்தாவது நாள் ஏற்பாடு பண்ணினவர் தாம்பாளத்தை ரூபா கட்ட அடுக்கின்னு வர்றார் சம்பாவனை பண்றதுக்கு. உபன்யாசகர் பார்த்தார், ஒன்பது நாள் வெசிப்டோம் கிருஷ்ணரை, இன்னைக்கு பத்தாவது நாள், இன்னும் ஒரு கட்டவர் ஏத்தணும். அதனால இன்னும் ஒன்பது நாள் வெய்யாத வார்த்தைகளை எல்லாம் பத்தாவது நாள் வெய்யறார். எவ்வளவு வெய்யறாருனா, கிருஷ்ணரை வெஷிதானி உபன்யாசம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் காதிலேயே ரத்தம் வந்துருமா, அந்த அளவுக்கு இவர் கிருஷ்ணன் இந்த பண்றாராம், அந்த அளவுக்கு சிசுபாலன் பண்ணுவனாம். அதை ஆழ்வார் எடுக்கிறார், கேட்பார் செவிசுடு சிசுபாலன். ஆனால் சிசுபாலன் கிருஷ்ணரை கண்டாகாதா? ஆனால் கிருஷ்ணா ஹேட் டு பேட்டில் வித் சிசுபாலா மெனி டைம்ஸ். என்ன எடுத்து? கிருஷ்ணருடைய அம்மா தேவகி, தேவகியுடைய அப்பா உக்ரசேனன். உக்ரசேனனை மதுரா ராஜாவாக்கின பிறகும் ஒரு நாள் சேதி தேசத்து ராஜா சிசுபாலன் சிறைச்சாலையில் வச்சுட்டான். ஒன்றும் ரெண்டாவது, தன்னுடைய சொந்த மாமா வசுதேவர் பண்ண அஸ்வமேத மகா வேள்வியில் செய்தப்பட்ட அந்த குதிரையை திருடின் போயிட்டான். ரெண்டு, மூணாவது,
கிருஷ்ணரை விரும்பிய ருக்மிணி, விதர்ப தேசத்தை சார்ந்தவள், மகாராஷ்டிரத்தை சார்ந்தவள், அவளை தான் விவாகம் பண்ணிக்கணும் நினைச்சு ஜானவாசமாய் நிச்சயதார்த்தமாய் நாமகர்மா ஜாதகர்மாய் விரதமும் ஆயிடுத்து கல்யாணம் மட்டும்தான் கிருஷ்ணர் பண்ணார். அதனால கலியுகத்துல பாதி கல்யாணம் ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட், இன்னொருத்தரோட கல்யாணம், அதெல்லாம் அங்கேயே ஆண்டாள் எடுக்கிறா. என்னன்னா கல்யாணங்கோடி கனாலங்கோடித்து கன்னிதன்னை கைபிடிப்பான் அனார்ந்திருந்த சிசுபாலன் தன் தேசறிந்த அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைபிடித்த கனாளனூர் பேணும் அரங்கமேன்னு எடுக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்க, ஆண்டாள் ருக்மிணிக்கு ஜானவாசம் சிசுபாலனோட, நிச்சயதார்த்தம் சிசுபாலனோட, ஜாதகர்மா நாமகர்மா அதேமே விரதங்கள்லாம் சிசுபாலனோட, கல்யாணம் மட்டும்தான் கிருஷ்ணரோட. அதனால சிசுபாலனுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்துடுத்து. சிசுபாலனை பகவான் வந்து ஜெயிச்சுட்டு தூக்கின்னு வந்துட்டார். இந்த சிசுபாலனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் ராஜசூய யஜ்யம் இந்திரபிரஸ்தத்துல பண்ணிட்டு இருக்கா. அக்ரி பூஜை யாருக்கு பண்றது? முதல் மரியாதை. கோவில்கள்லாம் பார்த்தா முதல் சண்டை வருதே இதுக்குதான் காரணம், யாருக்கு முதல் மரியாதை பண்றது அப்படின்னு. முதல் மரியாதை யாருக்கு பண்றதுன்னு கேட்கும்போது பீஷ்மர் இருக்கார். அவர் வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரம்னு பரம்பரையா இருந்துட்டு இருக்கார். இந்த வெள்ளதாடிக்கு பண்ணலாமான்னு கேட்கும்போது பீஷ்மர் சொல்லிவிட்டார், வெள்ளதாடி நீக்கு இருக்கலாம், ஆனா ஞானத்தில் தேஜஸில் சக்தியில் உயர்ந்தவன் ஒருவன், அவனே ஏகமேவ அத்விதீயம் இருக்கக்கூடிய ஸ்ரீயஸ்பதி அவாப்த சமஸ்தகாமன் சமஸ்தவஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீகதானன் கண்ணன். உடனே சகதேவன் வந்து பூஜை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். உடனே கண்ணனுடைய ஒரு சித்தி பிள்ளையான அந்த சிசுபாலன் வந்து சொல்றான், இந்த திருடனுக்கா கிருஷ்ணர் இப்படின்னர், இந்த பொய்யனுக்கா கிருஷ்ணர் இப்படின்னர், இந்த பெண்ணோடு சுத்துபவனுக்கா இப்படின்னு. பலராமர் பார்த்தார், என்னடா இது கையில உட்காந்து ஜபிச்சுன்னு இருக்க கேட்டார். இல்ல ஜப இல்ல, கவுண்டிங் கவுண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சார் தொண்ணூத்தொன்பது முடிஞ்சது. பீஷ்மரால கேட்க முடியல, துரோணரால கேட்க முடியல, கிருபரால கேட்க முடியல, அஸ்வத்தாமாவால கேட்க முடியல, யாராலையும் கேட்க முடியல. ஏன்? ஸ்வயம் துரியோதனாலேயும் கேட்க முடியல. கண்ணனை இப்படி நானே விஷத்திலேயே இவன் டாக்டரேட் வாங்கிவிடுவான் போல இருக்கே, நூறாவது ஏண்டா வெய்யறேன்னு கேட்டு முடிச்சார். கிருஷ்ணர் இப்படி வச்சார் கைய, பிரதிபட்டேணி பீஷணவ ரகுணஸ்தோம பூஷண ஜனி பயஸ்தான தாரண ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன சுப ஜகத்ரூப மண்டன சுரகணத்ராச கண்டன சதமக பிரம்ம நந்தித சதபத பிரம்ம வந்தித பிரதித வித்வத் சபக்ஷித பஜத அஹிர்புஜ்ய லக்ஷித ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷன தனுஜமி என்ன ஆச்சு சிசுபாலனுக்குன்னு, சிசுபாலன் தலை அங்க, சிசுபாலன் உடல் இங்க, ஆனா ஜோதிர்மயம் அழகான ஒரு ஒளி புறப்பட்டு கண்ணன் திருவடிக்கு சென்றதாம். உடனே பீஷ்மர் ஜெயமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஜெயம்னு விட்டார். எல்லாரும் ஜெயம்னா விக்ட்ரின்னு நினைச்சிட்டு இருக்கா, அது சொல்லல. ஜெய விஜயாளுங்கிற துவாலபாலகால் தானே சாபம் பெத்து இங்க வந்தா, அதனாலதான் பீஷ்மருக்கு தெரியும் சீக்கிரம். ஜெயமான்னு கேட்டார். ஆமாமாம் ஜெயம்னர். விஜயம் இன்னும் கொஞ்ச நாள்ல, ஏன்னா அவருடைய இன்னொரு தம்பி தான் தண்டவக்ரன், அவனை இன்னும் கொஞ்ச நாள்ல கொண்டுட்டு ஏத்துக்கணும்னு. அப்போ ஒரு கேள்வி வந்தது, அந்த ஜெயம் ஜெயனுடைய அம்சமாயிருந்த சிசுபாலன் பக்தி யோகம் செய்யவில்லை, பிரபத்தி செய்யவில்லை, ஆனா மோட்சத்தை பெற்று விட்டானே. ஏன்? பெருமாள் நினைச்சார்னா யாருக்கு வேணாலும் மோட்சம் கொடுப்பார், ஏனால் அவர் பிரபு. இதுதான் அந்த திருநாமம். பிரபவே நமஹ, 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 பிரபவே நமஹ. இந்த நாமத்தை சொன்னா என்ன வேணுமோ கிடைக்கும். ஏன்னா பிரபுனா எல்லாத்தையும் கொடுப்பாரோனோ, ஸ்பெசிஃபிக்கா ஹெல்த் மட்டும் சொல்லிட்டு அவர் பிரபு இல்ல. பிரபு மைனஸ் எவ்ரிதிங் பிளஸ் ஹெல்த்னு ஒரு ஃபார்முலா வந்துடும் செட் தியரியில. அதனால பிரபுனா எல்லாத்தையும் கொடுப்பார், நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பார். அதனால நீங்க என்ன கேட்கறதுல கிடைக்கும். நீங்க தரியாராதனில இது கேசரி ஆகட்டும் நினைச்சு பாருங்களேன், பிரபவேனமா சொல்லி பாருங்களேன், ஆயிடும். அதனால அப்பேற்பட்டது. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், ராமாயண பரமா அர்த்தம் பண்றேன்னு சொன்னேன். இப்ப பிரபுவுக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சேன். அப்பதான் சட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்தது. சம்பாதியுடைய தம்பியார் ஜட்டாயு, இது நாராயணியத்துல வரவா இங்க எந்த ஸ்லோகம் சொல்ல முடியுமா? எவடான ஸ்லோகம் நாராயணியத்தில்
த்வத்வாதா கர்ணனோத்யத் கரு துருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கியம் 35வது தசகம் 6வது ஸ்லோகம் வரைக்கும். த்வத்வாதா கர்ணனோத்யத் கரு துருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கிய ோத்தீர்ணோத்திர்நகரஜனகாம் வீட்சதத்வாங்குலீயம் பிரத்யுத்யோக்தியானமக்ஷக்ஷபணச்சணரணோ ஷோடவந்தோதசாஸ்யம் திருஷ்ட்வா ப்ளுஷ்ட்வா ச லங்கா ஜடிதி ச ஹனுமான். அவர் ஹனுமான் பாடியிருக்கார். நம்ம ஊர்ல ஹனுமான்ஸ்னு பாட வேண்டியதுதான், எவ்வளவு சேவிச்சிருக்கோம். ஹனுமான் மௌலி ரத்னம் ததௌ தே அப்படின்னு பாடுறோம். அதான் யோசிச்சேன், எதுக்கு குரங்கு கண்ணாடி எடுக்கணும் இல்லையா? அவதான் தோணித்து. அது சொல்றது, சாதாரண பிரகிருதி வஸ்துக்களால் செய்யப்பட்ட கண்ணாடியால் பெருமாளை பார்க்காத, நான் கொடுத்துருக்க ராமாயணமே உன் கண்ணாடியால பாருன்னு கண்ணாடி எடுத்ததோ என்னவோ இல்லையா இருக்கலாம். அர்த்தம் எது வேணாலும் அது சொல்றத அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதனால ஜட்டாயு சம்பாத்தியுடைய தம்பி, ஜட்டாயு தசரதனின் நண்பன். அப்பதான் காட்டுக்குள்ள போகும்போது ஜட்டாயுவை இன்ட்ரடியூஸ் பண்ற ராமர். சீதை மேட் மெனி ஃப்ரெண்ட்ஸ். சீதையெல்லாம் ரொம்ப குவாய்ட் பர்சன், இன்ட்ரோவர், ரொம்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க மாட்டா. ருக்மிணியாவது ரொம்ப பார்ட்டி, ஏன்னா கிருஷ்ணரோட இருந்தா அவ தினம் ஏதாவது ஒரு பார்ட்டி போயிட்டுருப்பார், அதனால பேஜ் 3ல வரணும் ருக்மிணிலாம். சீதை அப்படி இல்லை, ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் படப்படாது, பத்து தீட்டு இப்படியே இருப்போம். ராமரோட இருந்தா அது ராமர்லாம் எங்க போனாலும் வெள்ளி கூஜால கணத்து ஜாலம் தான், அதனால அவர் ரொம்ப ஆச்சாரசீலம். அதனால சீதை அப்போதான் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஷீ இஸ் மேக்கிங். அப்போ ராமர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், ஹலோ சீதா, திஸ் இஸ் மிஸ்டர் ஜட்டாயு, மை ஃபாதர்ஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார், ஜட்டாயு நாங்கள் இங்கே நானும் எங்கள் அண்ணாவும் எங்கேயாவது போயிட்டா சீதையை பார்த்துக்கோ, டோன்ட் வரி, சீதை இஸ் அண்டர் மை கஸ்டடி அப்படின்ட்டார் ஜட்டாயு. அதனால தான் ராவணன் சன்னியாசியா வந்து மாரீச்சன் வந்து பொன்மானா வரும்போது லக்ஷ்மணன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், கோடுக்கு விஷயம் போகிறான். அதுக்கு யார் ரேக்கான்னு பேர், பச்சன் ரேகான்னு யாராவது சொல்ல போறேன். அதனால அது என்னது, லக்ஷ்மண் ரேகா. லக்ஷ்மண் ரேகான்னு ராமாயணத்தில் கிடையவே கிடையாது. அதுதான் பியூட்டி. அதில் வாட் இஸ் ஃபேமஸ் இன் ராமாயணா இஸ் வாட் இஸ் நாட் தேர் இன் ராமாயணா. சபரி பழத்தை எப்படி என்ன பண்ணா கழிச்சு கொடுத்தா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரோட்ல போறேன் யாராவது கழிச்சு கொடுக்குறா, நான் தான் சபரிங்கிற சாப்பிடுவேடா. சாதாரணமாக கொடுத்தாலே சில பேர் ஐயோ குழம்புல பற்றாதீங்கோ, இது பாதுஷா தனியாக வைங்கோ அப்படிங்கிறா. அதனால குழம்பு கூட படப்படாதுன்னு ஆச்சாரசீலமாக இருக்கக்கூடிய பாதுஷாவில் அந்த பாத்ஷாவாக இருந்த ராமர் உட்காந்து எச்ச பண்ணி சாப்பிட்டுருப்பாரோ, அவ்வளோதான் கொடுத்துருப்பாளோ, அதெல்லாம் இல்லை. இது ராமாயணத்துல இல்லையோ அதுதான் ஃபேமஸ். இந்த லக்ஷ்மண் ரேகாலாம் கரப்பாமூச்சி ஓடுறதுக்கு தான் இருக்கு. அவர் இன்னும் என்ன சொல்லிட்டு போனார், லக்ஷ்மணர் வனதேவதைகள் உங்களை காப்பாற்றட்டும். ஒரு லவுட் ஸ்பீக்கரில் கத்திட்டு போயிட்டா, காதலாம் 4 மணிக்கு கத்துறானோ லவுட் ஸ்பீக்கரில் அந்த கத்திட்டு போயிட்டேன். அது ஜட்டாயு காதலில் விழுந்து கொடுத்தோம். ஜட்டாயு தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜட்டாயு வந்த ராவணன்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன். அப்புறம் அவன் சந்திரஹாசங்கிற வாளால் சிறகை வெட்டிட்டு கீழே போட்டு விட்றான். எடுத்தா இப்போ ராமர் அந்த பக்கமாக வர்ற ஜட்டாயுவை பார்க்குற, ஜட்டாயு யோ லாஸ்ட் யோர் விங்ஸ் அப்படிங்கிறார். மடியில் ஏற்றி வச்சுக்கிறார். அப்போ சொல்கிறார், ராவணன் எடுத்துகிட்டு போயிட்டாப்பா, தெற்க நோக்கி எடுத்துன்னு போயிருக்காங்க. ஓ நழற ராமர், சீதை காணணும்னா சிரிக்க முடியுமோ? இதே பாருங்க, அவர் தள்ளெழுத்து சுக்ரீவனோட போய் சங்கமம் வச்சுட்டார், சமாகமம். சுக்ரீவனை பார்த்து ஹனுமான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், மிஸ்டர் சுக்ரீவா திஸ் இஸ் ராம், ராம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் சுக்ரீவா அப்படிங்கிற. அடுத்தா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், எப்பத்திரியே கடத்தி போயிட்டா அப்படிங்கிறார் சுக்ரீவன். சேம் பிஞ்ச் ஈவன் மை வைஃப் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிறார். இது பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்து சொல்றது. அப்போ ராமர் விஷயம் தள்ளெழுத்து இந்த குரங்கோடலாம் நான் அவகாசம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கேன். அதனால ராமர் அழுதார் சீதையை காணலேன். யார்கிட்ட? ஜட்டாயு கிட்ட. ஜட்டாயு கவலைப்படாதப்பா, கடைச்சுருன்னு சொல்லியிருக்கார். விட்டுற வேண்டியதானே ராமர். சட்டுன்னு ராமர் வந்து ஃபர்காட் இஸ் ரோல். இந்த குழந்தைகளுக்குலாம் நீங்கள் எல்கேஜியில் ஃபேன்சி ட்ரெஸ்னு ஒரு காம்படிஷன் இருக்கும், நீங்கள் வந்து இந்த புலி உடைய ஆடையெல்லாம் போட்டு அனுப்புவேன், எங்களும் அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும், குர் புர் அப்படிலாம் போகும். ஸ்டேஜில் பார்ப்போம், அங்கே போகிறோம் நம்ம அப்படின்னு அழும், புலி அழுமா இப்படி மேன்னு அதை அழு வைக்கும். அப்படின்னா என்ன, என்ன வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்வரூபம் வரையில. ராமர் மனுஷனுங்கிற வேஷம் போட்டுண்டு சீதை காணலன்னு அழுதார். ஆனால் ஜட்டாயு படுற கஷ்டத்தை பார்த்து ஜட்டாயுவே நீ மோட்சத்துக்கு போன்னு தன்னுடைய பரத்த நிலையை கொண்டு விட்டார். அப்படின்னா என்ன, இதை கூறத்தாழ்வான் எடுக்கிறார் அதிமானுஷ ஸ்தவத்தில். அதிமானுஷீலவத்தவேஷை அதிவிறாமர விக்கிரம பிரதாபை அதிலங்கித சர்வலோகசாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம்னு அதில் எழுக்கிறார். அக்ஷுண்யயோக பதம் அக்ரஹ்யதம் ஜட்டாயும், ஜட்டாயுக்கு மோட்சம் போறதுக்கு தகுதியே இல்லையாம்,
ஏன் தெரியுமோ அதுக்கு மூணு துர்குணங்களாம். ஒன்னும் செத்ததை சாப்பிடும், ஸ்காவெஞ்சர்னு பேர் வலிச்சிருக்கலாம். இன்னைக்கும் இங்க பார்சி மதத்தை பார்த்தேன்னா அவ உடலை தூக்கி போட்டுருவா. பம்பாயில இருக்கிறவாளுக்கு தெரியும், மேல அந்த மலபார் ஹில்ஸ் பக்கத்துல ஒரு இடமே இருக்கு தூக்கி போடுறதுக்கு. பெங்களூர்ல இருக்கிறவாளுக்கு தெரியும், இங்க எஸ்டி மால் பக்கமா அந்த ஏர்போர்ட் ரோட்ல போகும்போது ஒரு ஒரு கிரிமேட்டோரியமே இருக்கு பார்சிஸ்க்கு, தூக்கி போட்டுருவா. அந்த காலத்து ஹிந்துக்கள் கூட சில பேர் வந்து புல் பக்ஷிக்கு போட்டுருவா. அதனால்தான் ஆழ்வா தொண்டரெட்குடி ஆழ்வா சாதிக்கிறார், வாழ்க்கையில வாழ்நாள்ல உயிர் இருக்கும் போது திருவரங்கம்னு ஒரு வார்த்தை சொல்லிடும், நீ சொல்லலேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு உன் உடலை காக்கா பக்ஷிக்கு போகும் போது அது உன் உடலை கூட தீண்டாதுங்கிற. புல் கவ்வ கிடக்கு நீரே அரங்கம்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா பக்ஷி கூட நம்ம உடல்ல சாப்பிடாதான். அதனால இறந்த வஸ்துக்களை சாப்பிடுவது ஜட்டாயு. ரெண்டாவது, ஜட்டாயுக்கு மோட்சம் போறதுக்கு தகுதி இல்லையா என்ன? அந்த காரணம் சொல்லுவா, பிராமணனை கொன்னா வரக்கூடிய தோஷத்துக்கு பேர் என்ன? பிரம்மாதி தோஷம். பிராமணனால் கொல்லப்பட்டால் அவனுக்கு என்னன்னு பேரு? அக்ரஹியதன் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அக்ரஹியதன். இப்ப ஜட்டாயு பிராமணனான ராவணனால் கொல்லப்பட்டவன் இல்லையா? ராவணன் ஒரு பெரிய பிராமணன், எங்க தமிழகத்தை அது புரிஞ்சுக்காம, ராவணன் ஒரு தமிழன், நாங்கள் அவனுக்காக போராடுவோம், தமிழனா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும், ஆனா வந்து அவன் பிராமணன், ஆனா இருந்துட்டு ஈன செயல் பண்ணாம இருக்கும். அதனால நீ பிராமணனா போனாலும் மரணம் நிச்சயம், நீ தப்பான காரியம் பண்ணித்தான்னு தெரியும். அதனால ரெண்டாவது. மூணாவது, பிரபத்தியோ சரணாகதியோ பண்ணல, ஜட்டாயு மூணு டிஸ்குவாலிபிகேஷன். ஆனா ராமர் பார்த்து மோட்சத்துக்கு போனார். ஏன்? பிரபு. பிரபு சொன்னா எல்லாரும் கேட்கணும் இல்லையா? கல்யாணே பிரபு சொன்னா கேட்கறது பாருங்க. அதனால ஸ்வயம் பிரபவே நமஹ, பிரபவே நமஹ. அடுத்தா இப்போ இந்த பிரபவே நமஹாங்கிற திருநாமத்துக்கு வியாக்கியானம் எடுக்கிற, ஏவம் அந்தர பரதந்திர மனுஷ்யாதி சாமானியவதாரேனபி பிரபுஹு பவதே. மனுஷனா சாதாரண அவதாரம் எடுத்த போதிலும் அவன் பிரபுவா தான் இருக்கான். தேவாத்யுசுகர பதைஸ்வர்யானுகுண போக அபவர்காதிபல சமர்ப்பண சமர்த்தா. மனிதன் போன்ற அவதாரங்களிலும் தேவர்களுக்கும் கிடைக்க வரிய போகம் மோக்ஷம் முதலிய சிறந்த பலன்கள் அளிக்கும் ஆற்றல் பெற்றவர். அதனால ராமாயணத்திலையும் சொல்லிட்டேனா, அடுத்த திருநாமம் ஆச்சரியமான திருநாமம் ஈஸ்வரஹா அப்படிங்கிற திருநாமம். இந்த ஈஸ்வரஹான்னு ஒரு இது சொல்லும்போது கிருஷ்ணாவதாரத்தின் ஒரு சம்பவம். கிருஷ்ணர் சாந்தீபனி அப்படின்னு ஒரு ரிஷி கிட்ட படிச்சார். ராமர் யார் கிட்ட படிச்சார்? வசிஷ்டர் இல்லையா? வசிஷ்டா யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆனவர் ராமர், சாந்தீபனி யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் ஆனவர் கிருஷ்ணர். அந்த காலத்தை எப்படி போனார்னா, நோ ரிசர்வேஷன், மெரிட்ல மட்டும் போய் அந்த காலத்தை கழுத்துப்பார். அதனால சாந்தீபனி, சாந்தீபனி ஆசிரமம் இருக்கக்கூடிய ஊர் அன்னைக்கு சொன்ன எந்த ஊர்? உஜ்ஜைன். அது எந்த மாநிலத்துல இருக்கு? மத்திய பிரதேஷ். வெரி குட். அந்த சாந்தீபனி ஆசிரமத்துக்கு போனார். ஆயக்கலைகள் 64 ஆர்ட்ஸ் இருக்கு. ஸ்கல்ச்சர், ஸ்கல்டிங் இஸ் அன் ஆர்ட், குக்கிங் இஸ் அன் ஆர்ட், மியூசிக் இஸ் அன் ஆர்ட் இல்லையா, டான்ஸ் இஸ் அன் ஆர்ட், எல்லாமே ஆர்ட். எங்க பல விஷயம், என் பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவோம், படிப்பு அதுதான் கொஞ்சம் சுமார், படிப்பு ரொம்ப நல்லா படிப்போம், ஆனால் பாட்டெல்லாம் சுவாமி கேட்கவே முடியாது அப்படின்னு என்ன ஒத்தருக்கு ஒன்றுதான் இருக்கு. ஆனால் கிருஷ்ணர் 64 64 கலையை கத்துண்டாராம். 64 days 64 arts. அது பெரிய நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஆயிடுச்சு. த ஒன் ஹூ சொன்னாலே, இப்போ யாரோ ஒருத்தர் சிஏ பாஸ் பண்ணியிருக்காளாமே ஹைதராபாத், அவர் எந்த ஒரு ஏதோ இப்போ 19 என்னவோ 18 வயசுலேயே என்னவோ ஒரு குழந்தை வந்து சிஏ பாஸ் ஆயிருக்கான். அது கிருஷ்ணர் ரொம்ப அந்த காலத்தில் ஃபேமஸ். 13 இயர்ஸ்லேயே ஹி கம்ப்ளீட்டட் 64 arts. ஆச்சாரியன் சாந்தீபனி கிட்ட போற, சாந்தீபனி ஹவ் டு பே யூ ஃபீஸ், நீங்க ஒன்னும் உங்க என்இஎஃப்டி அந்த ஐஎஃப்எஸ்சி கோட கொடுங்க, ஐ வில் டூ த நெட் ட்ரான்ஸ்ஃபர், இல்லாட்டா உங்களுக்கு எப்படி செக் இன் வாட் நேம் ஷுட் இட் பி ஃபேவரிங், கிராஸ் பண்ணி கொடுக்கலாமா இல்லாட்டா கிராஸ் பண்ணாம நீங்க போய் எடுத்துன்றேளா அப்படின்லாம் அவர் எல்லா விதமாகவும் கிருஷ்ணர் கேட்கிறார். ராமரான வெறும் ஒயிட் தான், கிருஷ்ணர் அப்படி இல்லை, ஹீஸ் ஓப்பன் டு போத் ஒயிட் அண்ட் பிளாக் எல்லாமே அவருக்கு. அதனால ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை முதலியே எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணும்போது பெருமாள் ரெண்டு முடியை தூக்கி போடுறார், ஒன் ஒயிட் ஹேர் ஒன் பிளாக் ஹேர். அதனால கிருஷ்ணர் ஆரம்பிக்கும் போதே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஆரம்பித்தார். அதனால அவர் கேட்டார், உனக்கு எப்படி கொடுக்குது, ஹவு ஷுட் த மணி பி சப்ளை? சாந்திபனை சொல்லிட்டார், உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதே எனக்கு மணி கிடைச்சா மாதிரி தான்ப்பா, நீ எனக்கு ஒரு மணி, தூ மணி மாடத்து சுற்றும் விளக்கரிய, நீ தான் மணி, எனக்கு மணி வேண்டாம். ஆனால் சாந்தீபனியுடைய ரிஷி பத்னி ஏதோ தர்பயால் இப்படி குத்துறா, கொழும்பு இதெல்லாம் வேண்டாம், கோழுங்கோ பிரபுகுன்னு ஒரு திருநாமத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அடுத்த திருநாமம் வரப்போகிறது கோழுங்கோ. இன்னும் புரியல,
என்னங்கிற கேளுங்கோ அப்படின்னு கேட்டேன். கிருஷ்ணா கேட்ட, என்ன வேணுமோ கேளுங்கோ மாமி, கவலைப்படாதீங்க, குரு மாதா யூ ஆஸ்க் அப்படிங்கிற. நானும் இவரும் சமுத்திரக்கரைக்கு போயிருந்தோம். எங்கள் குழந்தையோட சமுத்திர ராஜா குழந்தையை உள்ளே எடுத்துன்னு போயிட்டார். என் குழந்தை இல்லை, குழந்தைய மீட்டு தெரியா. அப்போது கிருஷ்ணர் பார்த்தார், கவலைப்படாத, குழந்தை தானே வேணும், டோன்ட் வரி. பலராமனை கூட்டுன்னு போனார், நேர சமுத்திரக்கரைக்கு போனார். சமுத்திர ராஜாவை பார்த்து கேட்டார், சமுத்திர ராஜா? சமுத்திர ராஜா உடனே வந்துட்டார். சமுத்திர ராஜாங்கிறது நம்ம கவர்மெண்ட் மாதிரி டக்குன்னெலாம் சாங்ஷனே பண்ண மாட்டார். பெஞ்சு கடையில் மேலே சம்திங் சம்திங்லாம் கேட்பார். ஆனால் சமுத்திர ராஜா வந்துட்டார். ஏன்னா பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். போன அவதாரத்தை திருப்புல்லானில் ராமர் சாங்ஷன் கையெழுத்துக்காக, சேத்து கட்டணுங்கிறதுக்காக சாங்ஷன், நம்ம ஊரில் சாங்ஷன் வாங்கிக்கணும் இல்லையா, எனி ஹவுஸ் யூ பில்ட் யூ டு கெட் த பிளான் சாங்ஷன். அதனால சேத்து சாங்ஷனுக்காக சமுத்திர ராஜா கிட்ட பிராயோபவேஷம், நம்ம ஹசாரே மாதிரி மூணு நாள் சாப்பிடாமல் இருந்துட்டார். அவள் புல்லானி தான் அந்த காலத்தில் ஜந்தர் மந்தர், அதனால் அங்கே உட்காந்து சேனிச்சுட்டார். வரவே இல்லை சமுத்திர ராஜா. அப்போ தான் ராமருக்கு கோபம் வந்தது. அதுதான் என் நேர் வழியில் போனால் இவன் கேட்கவே மாட்டான். சாபமானய சௌமித்ரே, சுமித்ரா பிள்ளையே, என் அம்பையும் அம்புரா துணியையும் என் வில்லையும் எடுத்துண்டு வா அப்படின்னு சொல்லும்போது சமுத்திர ராஜா மன்னிச்சுக்குங்க மன்னிச்சுக்குங்கன்னு வர. அதனால தான் தமிழில் சொல்லுவா, ஏதோ எடுத்தாதான் ஏதோ ஒன்று ஆடும்பா. அது ஏதோன்னு சொல்லிவிட்டாதீங்க, அது வந்துட போகிறதுன்னு தான் பயம். அதனால் அது நம்மளை தான் கூட்டுதேன்னு வந்துட போகிறது. அதனால் சொல்லுவா, சமுத்திர ராஜா ராமர்கிட்ட பட்டப்பாடு போகிறோம். அதனால் கிருஷ்ண சமுத்திர அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள ராஜா வந்துட்டார், வந்துட்டேன் அப்படின்னார். ஏன்னா அவர் மாமனார். கரெக்டா, லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜ தனையாம், ராஜாவின் சமுத்திர ராஜாவின் பொண்ணு லக்ஷ்மி. நான் அதை துக்தாபிர்ஜனகோ ஜனநியமியம் ஸ்ரீரேவ புத்ரீவரஹான்னு பராசர பட்டர் எடுக்கிறார். அதனால மாமனார் வந்துவிட்டார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னார். எங்கள் ஆச்சாரியனுடைய குழந்தை உங்ககிட்ட போச்சாமே அப்படின்னு கேட்டார். இப்போ சமுத்திர ராஜா கிட்ட இல்லை அந்த குழந்தை. ஆனால் அவருக்கும் ஒரு அசுரனுக்கும் ஆலை. அந்த அசுரனுக்கு பாஞ்சஜன்யன்னு பேர் இருந்தான். அவங்கிட்ட இருக்கலாம், நீ போய் கோட்டுக்கோன்னு விட்டார். கிருஷ்ணர் போனார், பாஞ்சஜன்யனோட சண்டை போட்டார், கொன்னுட்டார். அவன் எலும்பால் செய்யப்பட்ட ஒரு சங்கு எடுத்துன்னு வந்தார், பாஞ்சஜன்யஸ்ய நாதஹா, அதுதான் பாஞ்சஜன்யம். எடுத்துன்னு வந்துட்டார். எடுத்துன்னு வந்த உடனே நேராக யமபட்டினம் போனார். யமா அப்படின்னு கேட்டார். யமன் ஓடி வந்தார். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னார். எல்லாரும் பயந்துட்டா, யோ எல்லாரும் யமதேவதை கண்டா பயப்படுவா, இவன் பயப்படவே மாட்டேங்கிறானே, ஏன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்தியோர் மிருத்தியும் நமாம்யகம். யமதேவனுக்கும் யமதேவன் இவன். அதனால வந்துட்டார். குழந்தை இதோ கொடுக்குறேனேன்னு கொடுத்தார். எல்லாரும் பயப்படுறா, என்னையா இது, இங்கே வந்தவா எல்லாரும் மரணத்தை அடைஞ்சிட்டு வருவா, இது நல்ல உடம்போடு இங்கே வந்துட்டு போகிறதே நினைக்கிறதுக்குள்ளே கீழே போனார். குழந்தைய கொடுத்தார். உடனே பத்னி சொன்னார், நான் சொன்னேன் ஒன்றும் முப்பத்தாறாவது சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு. அவருக்கு ஒன்றும் புரியலை. முப்பத்தாறாவதா, ஈஸ்வரா எனமஹா. ஈஸ்வரன்னா யாராலும் செய்ய முடியாத காரியத்தை தான் செய்பவன் இல்லையா. யாராவது யமப்பட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன்னா, இப்போ தான் யமப்பட்டத்துக்கு போயிட்டு இருந்தேன்னு சொல்லுவாடோ. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படி தானே சொல்லுவார். அப்பேற்பட்ட பிரபுவாய் இருப்பவன் அவன், எல்லா காலத்திலும் சக்தியோடு கூடியவன். ஈஸ்வரா எனமஹா, 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 ஈஸ்வரா எனமஹா. இந்த ஈஸ்வரஹாங்கிற திருநாமத்துக்கு அதா பாரமேஷ்டியாதபி ஜன்மசு அதிகதம பிரயோஜன ஐஸ்வர்யாது ஈஸ்வரஹா. சுத்த ஸ்வரூபத்தில் இருப்பதை காட்டிலும் அவதாரங்களில் ஈஸ்வரத்தன்மை மிகவும் பயன்படும் படி இருப்பவர். அதாவது அவதார காலத்தில் ஈஸ்வரனாக இருப்பவர். ஈஸ்வரன்னா சிவனுக்கு பேர் இல்லையோ, அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்பாவுக்கு இருக்க பேரை பிள்ளை வச்சுப்பார், தாத்தாவுக்கு பேரை பேரன் வச்சுப்பார். அதனால் ஈஸ்வரஹாங்கிற திருநாமமும் பெருமாளுக்கு தான், சிவஹாங்கிற பெருமாளும் திருநாமம் தான் அப்படின்னா சுவாமி மாற்றி வச்சுக்கலாமான்னு கேட்டார். அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரிய சிவபக்தர் இருந்தார், 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். நீங்கள் என்ன ஈஸ்வரஹாங்கிறத சிவபரமாக சொல்கிறேன், இப்போ எல்லா நாமங்களும் சிவபரமாக ஆக்கலாம்னு ஆரம்பித்தார். அதனால் விஸ்வம் சிவஹா, விஷ்ணுவும் சிவஹா, வஷட்காரஹா சிவஹா எல்லாம் அர்த்தம் பண்ணின்னு வந்தார். 999 நாமங்களுக்கு அர்த்தம் பண்ணி முடிச்சுட்டார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிடுது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீங் இன்டர்பிரட்டட் அஸ் சிவா வந்துடுத்து. முடிக்கணும் அவர் ப்ராசஸ்ஸை, ஒரே ஒரு நாமத்தில் மாட்டின்னு விட்டார். நாராயணஹான்னு ஒரு திருநாமம்.
நாராயணஹாங்கிற திருநாமத்தை சம்ஸ்கிருதத்தில் பிரிக்கும்போது நாரக அயன அப்படின்னு பிரிக்கணும். ந அயனன்னு சொல்லப்படாது, அயன. ஆனால் நார பிளஸ் அயன வென் இட் கம்ஸ் டுகெதர் பிகம்ஸ் நாராயண ஆயிடுறது, ந ஆயிடுறது. கொஞ்சம் பேசிக் சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ தெரியும். க க க க ச ச ஜ ஜ ஞ. அதனால ங ஞ ந ந வருதா? ந நாராயண இல்லை நாராயண அப்படின்னு ஆயிடுறதா? ஆயிடுறதா? அப்போ பாணினின்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த இடத்துல ந ஆறுதோ அவர் ஒருத்தர் தான், இன்னொருத்தர்னு அவர் சொல்லக்கூடாதுன்னு விட்டார். நாராயணஹாங்கிற வார்த்தை விஷ்ணுவுக்குன்னு சாஸ்திரம் சொல்லிடுத்தோம். இப்போ இதை சிவனுக்கு சொல்லலாமான்னு கேட்டால், கிராமட்டிக்கல் ரூல் சேஸ் யூ கே நாட் கிவ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் திஸ் நேம் மோர் தென் ஒன்ஸ் அப்படிங்கிறது. அதனால் அவர் எழுதின சஹஸ்ரநாம வியாக்கியானத்தை அழிச்சுட்டு போயிட்டாராம் அப்பய தீட்சிதர் வாழ். அதை அவரே சொன்னார், இந்த நான் வந்து என் உயிரை எடுத்து கொடுத்தே நகாரத்வே அப்படின்னு ஒரு எழுதி வச்சாராம் அப்பய தீட்சிதர் வாழ். அப்பேற்பட்ட பெருமாள் ஸ்வயம் பிரபு ஸ்வயம்பூ அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கா. இந்த ஸ்வயம்பூங்கிற திருநாமத்துக்கும் சட்டுன்னு ஒரு அர்த்தம் பார்த்துடலாம். துவாரகால இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ண துவாரகையில் இருக்கும்போது இப்போ ஈஸ்வரஹாங்கிற திருநாமத்துக்கு சொன்னேனோனு அர்த்தம். இப்போ ராமபரமா எப்படி சொல்றது அர்த்தம்? கிருஷ்ணபரமா சொல்லிவிட்டேன் அர்த்தத்தை, ராமபரமா எப்படி சொல்றது? நன்னா கவனிங்க, சீதைய மீட்கணுங்கிறதுக்காக சீதை அப்படின்னு தேடின் போற, சேத்துவை கட்டி எல்லாரையும் கூட்டுன்னு போய் தான் ராவணனை வதம் பண்ணணுங்கிறார். ஆனால் சமுத்திர ராஜாவை வற்றடிக்கணுங்கிறதுக்காக அம்பெடுத்தார். சமுத்திர ராஜா வந்து என்னை மன்னிச்சுடு மன்னிச்சுடுன்னு கேட்டார். ராமர் உடனே சொன்னார், இதை ஒன்ன கொள்றதுக்காக வச்சேன் இல்லை, உனக்கு யாராவது அரக்கர்கள் தொந்தரவு கொடுத்துருந்தா அவளை கொள்றதுக்காக வச்சேன்னார். உடனே சமுத்திர ராஜா சொன்னார், வடகிழக்கு துவாரத்தில், வடகிழக்குன்னு சொன்னால் நார்த் வெஸ்ட், வடமேற்கு, மன்னிக்கணும், வடமேற்கு, நார்த் வெஸ்ட், நார்த் வெஸ்ட்ல அந்த இடத்துல அசுரர்கள்லாம் என்னுடைய ஜலத்தை அசுத்தம் பண்றா, அவளை கொண்டுடுனர். இருந்த இடத்துலயே ராமர் சவுத்துலேருந்து கொஞ்சம் நார்த் வெஸ்ட் திரும்பினார், அந்த அம்பை விட்டார். அந்த ஊர்ல நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா எங்க இருக்கு அங்கெல்லாம் போய் அசுரர்களை அழிச்சுதான் அந்த ஊர் டெசர்ட்டா போயிடுது. அதுக்குதான் தார் டெசர்ட்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இங்கேந்து பக்கத்துல இருக்க லங்கைக்கு சேத்து கட்டிண்டு போய் ராவணனை கொல்லணுங்கிறார். எங்கேயோ இருக்கிற அசுரனை இங்கேந்தே கொல்றார். அப்படின்னா என்ன, அவரால் இங்கேந்தே நின்று ராவணனை முடிக்க முடியும், ஆனால் சேத்துவை கட்டினால்தான் இன்னொருத்தர் பிற்காலத்தில் அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் கட்டினார்னு கேட்பாருங்கிறதுக்காக சேத்து கட்டணும்னு நினைச்சார். அதனால இவ்வளோ பண்ணியிருக்காரா? அதனால ஈஸ்வரத்துவம் இருந்த போதிலும் மனிதனாக இருந்து ரட்சித்தவர் ஈஸ்வரா பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்வயம்பூகு சட்டுன்னு பார்த்துடலாம். துவாரகால இருந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஒரு வாட்டி அந்த துவாரகால ஒரு விதமான ஊஞ்சல் உண்டு, பின்னாடி எல்லா பக்கமும் கவர்டாக இருக்கும், அது ஒரு கட்டைக்கு தொங்க விட்டுருப்பா, இப்படி ஊஞ்சல் ஆடின்னு இருக்கா. ஊஞ்சல் ஆடும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனும் பேசிக்கிறா. பேசிக்கும் போது சட்டுன்னு ஒரு பிராமணன் ஓடி வர்றார். ஐயோ இந்த வாட்டியும் போயிடுதே அப்படிங்கிறார். அர்ஜுனன் கேட்குறார், யூஆர் சேயிங் குஜராத் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் இஸ் வெரி குட், என்னப்பா குஜராத்லேயே இப்படி அழறாடேன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா உற்று எனக்கு அதெல்லாம் தெரியும்னு விட்டார் கிருஷ்ணர். அர்ஜுனன் விடலாமோனோ? விடவே இல்லை. என்னன்னு சொல்லு, விட அர்ஜுனா நீக்கு தெரியும்னார். கேட்கல அர்ஜுனன், கீழே இறங்கினா பிராமணனை பார்த்து கேட்டான், ஏன் கேட்குறேன், எனக்கு முதல் குழந்தை பிறந்தது, பிறந்த கணமே மறைஞ்சு போயிடுது, ரெண்டாவது குழந்தை பிறந்தது, ரெண்டாவது கணம் பிறந்த உடனேயே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார். அப்படி மறைஞ்சுட்டே வர்றார் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் சொல்கிறான், சரி மூணாவது மறைஞ்சு போயிடுது, நாலாவது மறைஞ்சு போயிடுது, அஞ்சாவது மறைஞ்சு போயிடுது. அப்போ அர்ஜுன் சொன்ன, கவலைப்படாதே, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோ, அது பிறக்கும் போது நான் ரட்சிக்கிறேன்னார். கிருஷ்ணர் மேலேந்து பார்த்தார், வேண்டாம் இந்த சத்தியமெல்லாம் கொடுக்காத, நீ என்ன, ஐ வில் டூ இட் அப்படின்னார். ஆறாவது குழந்தை சொன்ன மாதிரி பிறந்துருத்தோ, அதுக்கு முன்னாடி அஸ்திர கவச்சமெல்லாம் போட்டு வச்சிருக்கான் அர்ஜுனன், எல்லா பக்கமும் அஸ்திரம், குழந்தை பிறந்துடுத்து. இப்போ கிருஷ்ணரை பார்த்து ஒரு நம்மட்டு சிரிப்பு, பார்த்தியா குழந்தை அழுதுடுத்து பிறந்துடுத்து பார்த்தியா அப்படின்னு அர்ஜுன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான். இப்படி திரும்பத்துக்குள்ள குழந்தை மறந்துடுத்து. என்ன பண்ணுறது பிராமணன் விடுவரா? நெருப்புக்குள் குதி அர்ஜுனா அப்படிங்கிற அர்ஜுனன் நெருப்புக்குள்ளே குதிக்க போகிறான். ஒரு கை தடுத்தது யாருன்னா கிருஷ்ணர். இறங்குடா சொன்னேன், ஒன்றும் வாயமுடின் கம்முனுன்னு எனக்கு தெரியும்னு,
நீ வா, பிராணன் கூட்ட பிராமணன் கூட்ட நீ வா அப்படின்னு ரத்தத்தில் ஏறினார். குதிரையை பார்த்து சொன்னார் அப்படின்னார். அப்படின்னு அது என்ன பண்ணிது, மேலே பறக்க ஆரம்பிச்சுடுத்து. ஒரு ஒரு உலகமாக தாண்டி போச்சான். அப்படி பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம் வெளில போகணும்னு இருட்டு. குதிரைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ சக்கரத்தாழ்வார் அங்கே வந்து வழி காமிச்சாராம். நேர விரஜ நதியை தாண்டினா அழகான சோமசதனம், ஐரமதம், சோமசதனம் இதெல்லாம் தெரியறதா. உள்ளுக்குள்ளே போனால் தர்மபீட்டம், இது காரிய வைகுண்டம்னு பேர். உள்ளே போனால் அழகான பாம்பனை, பாம்பனையில் படுத்துட்டுருக்கார் அர்ஜுனன். பார்க்குறார் இது இன்னையா டபுள் ஆக்ஷனாக இருக்குது. பக்கத்தில் நிற்கவர் தான் அங்கே படுத்துட்டுருக்கார், அங்கே படுத்துட்டுருக்கவர் தான் நிற்கிறார். நான் ஆதியம் சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்த நாராயணன் தானே கண்ணன். அப்போது ஸ்ரீதேவி பூதேவி சிரிச்சுக்கிறாளாம், பார்த்தியா வர வச்சுட்டோம் உன்னை அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து. அதுக்கெல்லாம் இந்த விளையாட்டாக விளையாடுறது. இப்போ அர்ஜுனனை பார்த்து சொன்னார், குழந்தைகள் போல பூமி தேவியும் ஸ்ரீதேவியும் குழந்தைகள்லாம் வச்சுண்டா, ஏன்னா நான் இங்கே வந்து ரெண்டு நாராயணனையும் கிருஷ்ணனையும் ஒன்றா சேவிக்கணுங்கிறதுக்காக சேவிச்சுக்கோன்னார். அர்ஜுனன் விழுந்து சேவிச்சானா அந்த குழந்தைகளெல்லாம் எடுத்துன்னு வந்தார். காரணம் என்ன, கண்ணன் மனிதனாக பிறந்தாலும் பாஞ்ச பௌத்திக சரீரம் கிடையாது. ஹீ இஸ் நாட் மேட் அப் ஆஃப் த ஃபைவ் எலிமெண்ட்ஸ். நம்மெல்லாம் அப்பு காற்று வாயு இதால் செய்யப்பட்டவர்கள். கண்ணன் அப்படி அல்ல, திவ்யமங்கள விக்கிரகம். விக்கிரகமாக இருந்தால் மட்டும் திவ்யமங்கள விக்கிரகம் அல்ல, கண்ணனாக அவதரித்தாலும் திவ்யமங்கள விக்கிரகம், ராமனாக அவதரித்தாலும் திவ்ய மங்கள விக்கிரகம். அதனால மனுஷாவதாரம் எடுத்தாலும் ஹீ இஸ் நாட் மேட் அப் ஆஃப் அ காம்போசிஷன் வாட் ஹியூமன்ஸ் ஆர். ஹீ இஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் காம்போசிஷன். அந்த டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் ஹீ இஸ் மேட் அப் ஆஃப் அப்படிங்கிறத காமிக்கிற நாமம் தான் ஸ்வயம்பூ அப்படிங்கிற திருநாமம். ஸ்வாலீலாதி பிரயோஜனாய ஸ்வேச்சையா ஸ்வ சாதாரணீம் பரமசத்வமயின் பிரகிருதிமேவ சுர நர நரசஜாதி நரசஜாத்திய சந்நிவேஷாம் அதிஷ்டாய ஸ்வயமேவ பவதி. தம் மகிழ்ச்சிக்காக தம் இச்சையினால் தமக்கே சிறப்பாக உள்ள சுத்த சத்வ திருமேனியை தேவ மனித உருவங்களாக அமைத்து கொண்டு தாமே பிறப்பவர். ஒரு கோவிலுக்கு போகிறோம், கருங்கல்லா செலவையா கேட்கக்கூடாதான். பெருமாளுடைய விக்கிரகம் எதால் செய்யப்பட்டாலும் பெருமாள் தான். அந்த கோவிலில் மரம், நம்ம தான் மரம், அவர் மரம் இல்லை. அவர் எதால் செய்யப்பட்டாலும் மந்திர பிரதிஷ்டை செய்தால் சுத்த சத்வமான திருமேனி. இது எந்த விக்கிரகத்தால் செய்ய, இந்த விக்கிரகம் எதால் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டால் எந்த பாவமாக தெரியுமா, நான் எங்கள் அம்மாவுக்கு தான் பிறந்தேனா இன்னொத்திக்கு பிறந்தேனான்னு கேட்குற அளவுக்கு தகுமா. திவ்யயோ திவ்யமங்கள விக்கிரகத்தில் ஆராய்ச்சியும் ஆழ்வார்களின் ஜாதி ஆராய்ச்சியும் மாத்ரியோனி ஆராய்ச்சியை ஒக்குங்கிறார் பிள்ளலோகாச்சாரியார். போயிட்டு வரோம். பெருமாள் எப்படி இருக்கார், அழகாக தான் இருப்பார். அவர் எதால் பண்ணப்பட்டாலும் அழகர், அழகர் தான். நம்ம எத்தை போட்டுண்டாலும் சுமார் சுமார் தான், அவர் எதுக்கு போட்டாலும் அழகர் தான். ஆபரணங்கள் சேர்த்தால் இன்னைக்கு சொன்னா குரு போட்டோ எடுக்கணும், அலங்காரம் பண்ணின்னு வரலையேன்னா அலங்காரம் பண்ணாலும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருப்போம். பெருமாள் அப்படி இல்லை, அலங்காரம் பண்ணாதான் அவனுக்கு அழகே குறையிறது இல்லையா. இப்போ நீங்க பெருமாள் வடுவூர் ராமரை சேவிங்கோ, ஆபரணங்கள்லாம் களைஞ்சு விட்டார்னா அது அழகு. இந்த ஆபரணங்கள் சேர்த்தாதான் அவருக்கு இடுப்பு எங்க கை எங்க விரல் எங்கன்னே தெரிய மாட்டேங்கிறது. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், நமக்கு ஆவரணம் எவ்வளோ சேர்த்தாலும் ஆவரணம் சேர்க்கறது, அழகு ஏதோ சேர்க்கறது, ஆனால் சேர்க்கறதா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதனால பெருமாள் சர்வ விக்கிரகங்களுக்கும் ஆதாரகன். பெருமாள் மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. பெருமாள் அழகை ரசித்தவா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை தவிர வேற யாரும் கிடையாது. என்ன அழகு, சௌந்தர்யம் லாவண்யம்னு பெருமாளுக்கு ரெண்டு இருக்கக்கூட குணங்கள். சௌந்தர்யம்னு சொன்னால் அவயவ சோபை, தனித்தனியாக அழகாக இருந்தால் சௌந்தர்யம். என்ன பொண்ணு எப்படி இருக்கா, மூக்கு ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னா பாக்கி எதுவும் நன்னா இல்லைன்னு அர்த்தம். மூக்கு மட்டும் அழகா இருக்கு பெண்ணுக்கு, பெருமாளுக்கு மூக்கு பார்த்தா அழகு, கண்ணு பார்த்தா அழகு. அதனாலதான் கம்பர் சொல்றார், தோள் கண்டார் தோளையே கண்டார், தோளை பார்த்துருந்தவா தோளை பார்த்துருந்தாளாம், ஒருவேளை காலை பார்த்தவா காலை பார்த்துட்டே இருந்தாளாம். ஏன்னா அது அது அழகா இருக்கு. மொத்தமா அழகா இருந்தா லாவண்யம்னு பேர். ஓவரால் பியூட்டி லாவண்யம், இண்டிவிஜுவல் பியூட்டி சௌந்தர்யம். பல பேருக்கு ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். லாவண்யம் எப்படி இருக்கா, தூரக்கேன்னு பார்க்கறதுக்கு நன்னா இருக்கா, கிட்டக்க போய் பார்க்கப்படாதுன்னு அர்த்தம். பெருமாளை கிட்டக்க போய் பார்த்தாலும் அழகுதான். இப்போ பாருங்க, ராமர் இன்னைக்கு சேவிச்சோம், எப்படி இருந்தாருன்னு தெரிஞ்சுதோ, எங்கேயோ இருக்கார், ஆனால் எங்கேருந்து சேவிச்சாலும் அழகா இருக்கார், தூரக்கேன்னு சேவிச்சாலும் அழகா இருக்கு. ஒருவேளை பகவத் கட்டாட்சத்தால் நாளைக்கே கோவில் கட்டிடுறான்னு வச்சுக்கோ, கிட்டக்க போய் சேவிச்சாலும் அழகா இருப்பார். அதனால அப்போ ஒரு வாட்டி அயோத்தியா வந்துடலாம், இப்போ ஒரு வாட்டி வந்துட்டோம். தூரக்கேந்து சேவை ஒரு வாட்டி, கிட்டக்க சேவை ஒரு வாட்டி. குருவாயூர்லேயே காத்தால 6 மணி வரைக்கும் கிட்டக்க விட்டுருவான்,
ஆறு மணி ஆனோன்னு தூரக்கேந்து சேவிக்க விடுவான். அதனால கிட்டக்க போய் சேவிச்சாலும் அழகு, தூரக்கேந்து சேவிச்சாலும் அழகு. ஸ்வயம் பூகு. அடுத்தது கடைசியா இந்த திருநாமத்தை சொல்லி முடிச்சுடலாம், சாப்பிட்றது கிளம்பிடலாம். சம்புகு அப்படிங்கிற திருநாமம். இந்த சம்புகுங்கிற திருநாமத்துக்கு எங்க ஆச்சாரியர் ஒரு சிறு கதை எடுத்திருக்கார். நான் ராமரை வச்சு சொல்றேன்னு சொன்னேன். ராமர் ஆராதிச்ச பெருமாள்யார் ரங்கநாதர். ரங்கநாதரை வச்சு எங்க ஆச்சாரியன் ஒரு கதை சொல்லியிருக்கார். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் தான் ஸ்ரீரங்கத்தை நடந்து வரார். கொள்ளிடக்கரைன்னு இங்கே கேள்விப்பட்டிருக்கள். வடதிருக்காவேரிக்கு கொள்ளிடம்னு பேர். வந்தார், வந்து சேவிச்சு முடிச்ச கையோட இப்படி வரும்போது ஒருத்தரை பார்த்தார். மல்லர், மல்லர்னா ரெஸ்லர்னு அர்த்தம். இந்த WWF காமிக்கிற பாருங்க, இந்த ஜிம் பாடி மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் கையில குடையை வச்சிருந்தார். யாருக்கு? அவருக்கு இல்லை, பக்கத்துல இருந்து ஒரு பெண்ணுக்கு. பொன்னாச்சியார்னு பேர் அவளுக்கு. ரொம்ப அழகி அந்த காலத்துல, வெரி பியூட்டிஃபுல். எல்லாரும் பொன்னாச்சியாரை பார்த்தாச்சா, பொன்னாச்சியரை பார்த்தாச்சா, கடைக்கெல்லாம் பேர் கூட பொன்னாச்சியார் ப்ரொவிஷன்ஸ், பொன்னாச்சியார் இது பியூட்டி பார்லர் அப்படின்லாம் வச்சிருப்பான். அவர் இருக்கிற காலத்துல ரொம்ப ஃபேமஸ் பொன்னாச்சியார் ரசிகர் மன்றம் அப்படின்லாம் வச்சிருக்கான். தலை தளபதி எல்லாம் அவர் தான். அதனால அந்த பொன்னாச்சியார் அப்படி இருந்தா, பொன்னாச்சியாருக்கு அவர் கொடை பிடிச்சின்னு வர்றார். ராமானுஜர் கேட்டார், ஸ்ரீரங்கத்தை பெருமாளுக்கு தான் கொடை பிடிப்பா, இது என்ன ஒரு பெண்ணுக்கு பொன்னாச்சியாருக்குல பிடிச்சின்னு வர, எதுக்கு பிடிச்சின்னு வர்றாரு கேட்டார். இந்த கண்ணு அழகான சாமி நான் எங்குமே பார்த்தது இல்லை சாமி அப்படிங்கிறான். உடனே இதை விட அழகான ஒரு கண்ணை காமிச்சுட்டா என்ன சொல்லுவேன், இதை கண்ணை காமிச்சுட்டேன்னு வச்சுக்க சாமி, அவருக்கு தான் நான் விழுந்துருவேன் சாமி அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் கையை பிடிச்சிட்டார். நீ வா நேரேன், ஏழு பிரகாரங்கள் தாண்டி திருமண தூண்களின் நடுவே கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணான்னு எடுக்கிறார் பாஷ்யக்காரர் ராமானுஜர். பெருமாளோட கண்ணழக எப்படின்னா, சாதாரண கண்ணுன்னு சொல்லப்படாதான், எப்படின்னா சூரியனின் உதித்த பிறகு சூரியனின் புது கிரணங்கள் பட்டு அந்த தடாக சம்பந்தத்தோடு நீள தண்டோடு கூடிய ஒரு தாமரை முக்கானது கிரணங்கள் பட்டு எப்படி மலருமோ, மலர்ந்த பொழுது இருக்கின்ற அழகிய நறுமணத்தோடும் புத்துணர்ச்சியோடும் கூடிய பெரிய கண்களோடு கூடிய பெருமாள் கம்பீராம்ப சமுத் பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணா. இப்ப யாரோ கோவில் போயிருக்கா, கேக்குறேன் எப்படி இருந்தார் பெருமாள் பார்க்கறதுக்கு, நன்னா இருந்தாலும் சொல்லப்படாது, இப்படி சொல்லுங்க, கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனாள ரவிகர விகசித புண்டரீகதள அமல ஆயதேக்ஷணா. வடமொழியில் கூற வேண்டாம், எங்கள் தமிழ் மொழியில கூறுன்னு சண்டை போடுறான் பாருங்க, அதை சொல்லுங்க. கடியவாகி புடைபறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள் பார்த்துட்டார். பொன்னாச்சியார் வேண்டாம், இவர் கண்ணுதான் அழகுன்னு விட்டார். அடுத்தா இந்த அழகுதான் ஆச்சுன்னு சொன்னவர் அப்பேற்பட்டு இருந்தவர் தன் பத்னியோடு இருக்கார். எல்லாரும் பார்த்தா ராமானுஜர் இந்த பிள்ளை உரங்காவல்லி தாசர் பின்னாடி போறார். இந்த மல்லருக்கு பிள்ளை உரங்காவல்லி தாசர்னு பேர். பிள்ளை உரங்காவல்லி தாசர் பின்னாடியே போறாரே, அவர்கிட்ட என்ன பெருமை இருக்குன்னு கேட்டா, ஒரு நாள் ராமானுஜர் என்ன பண்ணார், எல்லா சிஷ்யர்களும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவா காயப்பட்ட வேஷ்டியில நுனி எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டார். அடுத்த நாள் காத்தால சிஷ்யர்கள் கண்ணா பின்னா கண்ணா பின்னான்னு எவன் இதை வெட்டினானோ அவனை வெசி தீத்துப்பிட்டா ஆச்சு. ஒரு நாள் ராமானுஜர் என்ன சொன்னார், நீ போய் பொன்னாச்சியார் கழுத்துல நிறைய ஆபரணங்கள் இருக்கு, அதை போய் எடுத்துடுவான்னு. பொன்னாச்சியார் புரண்டு படுத்திருந்தா ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம் மேல, அவ வந்து இந்த வங்கி எடுத்துட்டா, கையில வளையல் எடுத்துட்டா, எல்லாத்தையும் எடுத்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பொன்னாச்சியார், ஐயோ இந்த பக்கத்தையும் எடுக்கட்டோங்கிறதுக்காக திரும்பி படுத்தாளாம், ஐயோ இவன் முழிச்சுட்டாளேன்னு எல்லாரும் ஓடிட்டா. பிள்ளவுரங்காவலி தாசர் வந்தார், என்ன செடி ஒரு பக்கம் வங்கி எல்லாம் காணும், இல்லை யாரோ திருட வந்தா அதனால அவள் எடுக்கட்டோன்னு விட்டுட்டேன், ஏன் இந்த பக்கம் இருக்கிறத எடுக்கலை, ஏன்னா நான் புரண்டு படுக்கணும், அவள் எடுக்கலாம்னு நினச்சேன். ஐயோ நீ புரண்டு படுத்துக்கப்படாது, அவள் திருடுறதுக்கு கஷ்டமாக போயிருக்குமே, நீ அப்படியே படுத்துருக்கணும்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு ராமானுஜர் சொன்னாராம், இவள் 38வது திருநாமமான சம்புங்கிற திருநாமத்தை சொன்னதால எப்பேற்பட்ட ஞானம் கிடைச்சிருக்கு பாருங்கோ. ஏவம் ஸ்வ சௌந்தர்ய சௌஷீல்யாதி குணா குணாவிஷ்காரேண சம் சுகம் பாவயதீதி சம்புகு. அழகு எளிமை முதலிய குணங்களை வெளிப்படுத்தி பேரின்பத்தை விளைவிப்பவர் அந்த பிள்ளவுரங்காவல்லி தாசர். பத்னியுடைய கண்கள் தான் மட்டம், என் பெருமாள் கண்ணுதான் ஒசத்தின்னு சொல்ல வச்சவர் யார், ரங்கநாதர். ரங்கநாதர் தன் அழக காஞ்சி மயக்க வச்சாரா, சம்புகுன்னு பேரு. அப்பேற்பட்ட சம்புகுங்கிற திருநாமத்தை சொல்லி நிறுத்திக்கிறேன். சம்புகு இல்லையா, சம்பவே நமஹா, சம்பவே நமஹா. அதனால இந்த திருநாமத்தை சொன்னால் யார் யாருக்கெல்லாம் புனிதத்தன்மை அடையணுமோ, பியூரிட்டி
லைஃப் பாய் போட்டால் தான் பியூரிட்டின்னு நினைக்காதீங்க. சம்பவே சொன்னாலும் பியூரிட்டின்னு பட பட படலான்னு இருப்பேன். எனக்கு அடுத்தது சோப் யூஸ் பண்ணாமல் இந்த நாமத்தை சொல்லி பாருங்கள், சம்பவே நமஹா சொல்லி பாருங்கள். அதனால் அந்த சம்பவே நமஹா 38வது திருநாமத்தோடு நிறுத்தியிருக்கோம். இப்போ மகாவீர வைபவத்தை டக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். யார் யார் கையில் ஸ்கிரிப்ட் இருக்கோ பார்த்துக்கோங்க. முழு ராமாயணமும் தேசிகனுடைய இந்த கிரந்தத்தில் வந்துடுது. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஜயத்யாஸ்ருத சந்த்ராஸ த்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கர ஜய ஜய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதி கமாத்மிய தசவதன தமித தெய்வ தபரிஷத பியத்தி ததாசரதி பாவ தினகர குல கமல திவாகர திவிஷதிபதி ரண சகசரண சதுர தசரத சரமஷன விமோச்சன கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாக்கார கௌமார கேடி கோபாயுத கௌஷிகாத்வர ரணாத்வர துரிய பவ்ய திவ்யாச விருந்த வந்தித பிரணத ஜன விமத விமதன துல்லளித துல்லளித தனுதர விஷிக விதாடன விகடித விஷராரு ஷராரு தாட்டக தாட்டகேய ஜட கிரண சகல தர ஜட்டி நட நடபதி மகுட தட்ட நடன பட்டு விபுத சரிதி அதி பகுள மதுகளன லலித பத நள்ளி நரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜஹ துபள தனு ருச்சிர பரம முனிவர யுவதி நுத குஷிக சுத கதித விதித நவ விவித கத மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திர கண்ட பரசுகோ தண்ட பிரகாண்டன கண்டன சௌண்ட புஜ தண்ட கண்ட பரசுகோ தண்ட பிரகாண்டன கண்டன சௌண்ட புஜ தண்ட சண்ட கர கிரண மண்டல போதித புண்டரீ கவர ருச்சிலுண்டாக லோச்சன மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்க பரிஹிருத நிகில நரபதி வர்ண ஜனக துகி திரிபுஜ தட விஹரண சமுஜித கரதள சத கோடி சத குண கடின பரசுதர முனிவர கரதிருத துரவன மதம நிஜதனுராகர்ஷண பிரகாஷித பாரமேஷ்ட்ய கிரதுஹர சிகரி கந்துக விஹிருத்யுன்முக ஜகதி ருந்து தரித ஹரி தந்தி தந்த தந்து ரோ ருத்த தசபதன தமன குஷல தச சச புஜ முகரு பதி குலருதிர ஜத பரித பிருதுதர தட்டாக தர்பித பிதுக பிருகுபதி சுகதி விஹதி கரநத பருளுஷு அனுதபயமுஷித ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதிஜா வஜாத யௌவராஜ்ய நிஷார நிஷாத ராஜ சௌஹ்ருத சூச்சித சௌஷீல்ய சாகர பரத்வாஜ சாசன பரிகிருஹீத விசித்திர சித்திரகூட்டகிரி கடக தட ரம்யா வசத அனன்ய சாசனீய பிரணத பரத மகுட தட சுகடித பாதுகாக்ராபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேம விஷித ருச்சி விஹித துரித வல மதன தனய பலிபுகனுகதி சரபச சயன ல பரிபதன பயச்சகித சகல சுர முனிவர பகுமத மகாஸ்திர சாமர்த்திய துருகிண ஹர வலமதன துராரக்ஷரலக்ஷ தண்டகாத போவன ஜங்கம பாரிஜாத விராத ஹரிண சாதூல விலுளித பகுபல மக கலம ரஜனிச்சர மிருக மிருகயாரம்ப சம்பிருத சீரபிருதனுரோத த்ரிஷிர ஷிரஸ்திரிதய திமிர நிராச வாசரகர தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ரிஷிகண கோஷித விஜய கோஷண கரதர கரதரு கண்டன ஜண்ட பவன சுதர்ஷன் இன்னும் 2 நிமிஷம் த்விசப்த ரக்ஷ சஹஸ்ர நலவன விலோலன மகாகளவ அசஹாய சூர அனபாய சாகச மகித மகாமிருத தர்ஷன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரவிரண மாரீச்ச மாயா மிருக சரம கர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரண விக்கிரம யசோலாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேகதிதக்ஷாலக்ஷித பக்த ஜனதாக்ஷிண்ய கல்பித விபுத பாவக வந்தா விநந்தித அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷபரீ மோக்ஷ சாட்சி பூத பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதய தரணிசுத சரணாகதி பரதந்திரீ ஹிருத சுவாதந்திர திருடகடித கைலாச கோடி விகத துந்துபீ கங்காள கூட தூர விக்ஷேப தக்ஷ தக்ஷிணேதர பாதாங்குஷ்டர சலன விஸ்வஸ்த சுஹ்ருதாஜய அதிபிருதுல பகுவிட்டபி கிரி தரணி விவர யுக பதுதய விவிருத சித்திர புங்க வைச்சித்ரிய விபுல புஜ சைல மூல நிபிடனி பீடித ராவண ரண ரணக ஜனக சதுருததி விஹரண சதுர கபி குலபதி ஹிருதய விஷால சிலாதர தாரண தாருண ஷிலிமுக அபார பாரவார பரிகா பரிவிருத பரபுர பரசுத தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான அகித சகோதர ரக்ஷ பரிகிரக விசம்பாதி விவித சச்சிவ விஸ்
ஸ்திரம்பண சமய சம்பிரம்ப சமுஜ்ரும்பித சர்வேஸ்வர பாவ சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷித வீர சத்யவிரத பிரதிஷயன பூமிகா பூஷித பயோதி புலின பிரளயசிகி பருஷ விஷிக சிகா சோஷிதா கூம்பார வாரிபூர பிரபலரிப்பு கலக குதுக சடுல கபிகுல கரதூலித கிரி ஹிருதி நிகரகர சாதித சேதுபத சீமா சீமந்தித சமுத்திர திருதகதி தரு மிருகவரூதினி நிருத்தலங்காவரோதவே பதுலாசிய லீலோபதேச தேசிக தனுஜ்யா கோஷ ககன சர கனக கிரி கரிம தர நிகமமய நிஜ கருட கருத நில லவகளித விஷவதன ஷர கதன ககன சர கனக கிரி கரிம தர நிகமமய நிஜ கருட கருத நில லவகளித விஷவதன ஷர கதன அகிருதர அகிருச்ச அகிருத சர வன சர ரண கரண வைலக்ஷ கூணிதாட்ச பகுவித ரக்ஷோபல அத்தியக்ஷ வக்ஷக்க வாடன பாடன படிம சாட்டோவ கோபாவலேப கட்டுரட தடனி டங்கிரி ஜட்டுல கட்டோர கார்முக விநிர்கத விஷங்கட விஷிக விதாடன விகடித மகுட விக்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ரானன விக்யாத விக்ரம கும்பகர்ண குலகிரி விதழன தம்போளி பூத நிஷங்க கங்க பத்ர அபிச்சரண உதவக பரிச்சரண விகடன சரபச பரிபத அபரிமித கவிபல ஜலதி லஹரி கல கலரவ குவித மகவஜி தபிஹனன கிருதனுஜ சாட்சி கராட்சச த்வந்த்வ யுத்த அப்ரதித்வந்த்வ பௌருஷ த்ரயம்பக சமதிக கோராஸ்திராடம்பர சாரதி கிருத ரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப ಶಿತಶರ ಕೃತಲವಣ ದಶ ಮುಖ ಮುಖ ದಶಕ ನಿಪತನ ಪುನರುದಯ ದರಗಳಿದ ಜನಿತ ತರಳ ತರಳ ಹರಿಹಯ ನಯನ ನಳಿನವನ ರುಚಿ ಖಚಿತ ಕದಲ ನಿಪತಿದ ಸುರತರು ಕುಸುಮರ ಪಿತತಿ ಸುರ ವಿತರತ ಪತ ಅಖಿಲ ಜಗದಧಿಕ ಭುಜ ಬರ ಬರ ಬಲ ದಶ ಲಪನ ಲಪನ ದಶಕ ದಲ್ಲವಣ ಜನಿತ ಕದನ ಪರವಶರ ಜನಿಶರ ಯುವತಿ ವಿಲಪನ ವಚನ ಸಮ ವಿಷಯ ನಿಗಮ ಶಿಖರ ನಿಖರ ಮುಖರ ಮುಖ ಮುನಿ ವರ ಪರಿಪಣಿತ ಅಭಿಗತ ಶತಮಕ ಉದವಹ ಪಿತೃಪತಿ ನಿರತಿ ವರುಣ ಪವನ ಘನದ ಗಿರೀಶ ಮುಖ ಸುರಪತಿ ನುತಿ ಮುದಿತ ಅಮಿತ ಮಿತಿ ವಿಧಿ ವಿಧಿತ ಕಥಿತ ನಿಜ ವಿಭವ ಜಲದಿ ಪೃಷತಲವ ವಿಗತಮಯ ವಿಬುಧ ಪರಿವೃಢ ವಿಬೋಧಿತ ವೀರ ಶಯನ ಶಾಯಿತ ವಾನರ ಪೃತನೋಘ ಸ್ವಸಮಯ ವಿಘಟಿತ ಸುಘಟಿತ ಸಹೃದಯ ಸಹ ಧರ್ಮಚಾರಿಣೀಕ ವಿಭೀಷಣ ವಶಂಪರಿ ಕೃತ ಲಂಕೈಶ್ವರ್ಯ ನಿಷ್ಪನ್ನ ಕೃತ್ಯ ಕಕುಷ್ಪಿತ ರಿಪುಪಕ್ಷ ಪುಷ್ಪಕ ರಭಸಿ ಗತಿ ಗೋಷ್ಪತಿ ಕೃತ ಗಗನಾನವ ಪ್ರತಿಜ್ಞಾ ನವತ್ತರಣ ಕೃತ ಕ್ಷಣ ಭರತ ಮನೋರಥ ಸಂಹಿತ ಸಿಂಹಾಸನ ಿರೂಢ ಸ್ವಾಮಿನ್ ರಾಘವ ಸಿಂಹ ಹಾಟಗಿರಿ ಕಟಕಲಡಕ ಪಾದ ಪೀಠ ನಿಕಟ ತಟ ಪರಿ ಲುಡಿದ ನಿಖಿಲ ನಿರುಪತಿ ಕಿರೀಟ ಕೋಟಿ ವಿವಿಧ ಮಣಿ ಕಣಕೆ ಕಿರಣ ನಿಖರ ನೀರಾಜಿತ ಚರಣ ರಾಜೀವ ದಿವ್ಯ ಭೌಮ ಯೋಧ್ಯಾದಿ ದೈವತ ಪೃಥುವಧ ಕುಪಿತ ಪರಶುಧರ ಮುನಿ ವಿಹತ ನೃಪ ಹನನ ಕದನ ಪೂರ್ವಕಾಲ ಪ್ರಭವ ಶತಗುಣ ಪ್ರತಿಷ್ಠಾಪಿತ ಧಾರ್ಮಿಕ ರಾಜ ವಂಶ ಶುಭ ಚರಿತ ರಥ ಭರತ ಕರ್ವಿತ ಗರ್ಭ ಗಂಧರ್ವ ಯೂತ ಗೀತ ವಿಜಯ ಗಾಥಾ ಶತ ಶಾಸಿತ ಮಧುಸುತ ಶತ್ರುಘ್ನ ಸೇವಿತ ಕುಶಲವ ಪರಿಗೃಹಿತ ಕುಲ ಗಾಥಾ ವಿಶೇಷ ವಿಧಿವಶ ಪರಿಣಮದರ ಬಣಿದಿ ಕವಿವರ ರಚಿತಿ ನಿಜ ಬರ ಚರಿತ ನಿಬಂಧನ ನಿಶಮನ ನಿವೃತ ಸರ್ವಜನ ಸಮ್ಮಾನಿತ ಪುನರುಪಸ್ಥಾಪಿತ ವಿಮಾನವರ ವಿಶ್ರಾಣನ ಪ್ರೀಣಿತ ವೈಶ್ರವಣ ವಿಶ್ರಾಮಿತ ಯಶ ಪ್ರಪಂಚ ಪಂಚತಾಪನ್ನ ಮುನಿಕುಮಾರ ಸಂಜೀವನಾಮೃತ ತ್ರೇತಾಯುಗ ಪ್ರವರ್ತಿತ ಕಾರ್ತಯುಗ ವೃತ್ತಾಂತ ಅವಿಕಲ ಬಹು ಸುವರ್ಣ ಹಯಮಖ ಸಹಸ್ರ ನಿರ್ವಹಣ ನಿರ್ವರ್ತಿತ ನಿಜ ವರ್ಣಾಶ್ರಮ ಧರ್ಮ ಸರ್ವಕರ್ಮ ಸಮಾರಾಧ್ಯ ಸನಾತನ ಧರ್ಮ ಸಾಕೇತ ಜನಪದ ಜನಿ ಧನಿಕ ಜಂಗಮ ತದಿತರ ಜಂತು ಜಾತ ದಿವ್ಯಗತಿದಾನ ದರ್ಶಿತ ನಿತ್ಯ ನಿಸ್ಸೀಮ ವೈಭವ ಭವತ ಪಿತ ಭವತಪನ ತಾಪಿತ ಭಕ್ತ ಜನ ಭದ್ರ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಭದ್ರ ನಮಸ್ತೆ ಪುನಸ್ತೆ ನಮಃ ಚತುರ್ಮುಖೇಶ್ವರ ಮುಖೈ ಪುತ್ರ ಪೌತ್ರಾದಿಶಾಲಿನೇ ನಮ ಸೀತಾ ಸಮೇತಾಯ ರಾಮಾಯ ಗೃಹ ಮೇಧಿನೇ ಕವಿ ಕಥಕ ಸಿಂಹ ಕಥಿತಂ ಕಠೋರ ಸುಕುಮಾರ ಗುಂಭ ಗಂಭೀರಂ ಭವ ಭಯ ಭೇಷಜ ಮೇತತ್ ಪಠತ ಮಹಾವೀರ ವೈಭವಂ ಸುಧಿಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಸಿಂಹಾಯ ಕಲ್ಯಾಣ ಗುಣಶಾಲಿನೇ ಶ್ರೀಮತೇ ವೆಂಕಟೇಶಾಯ ವೇದಾಂತ ಗುರವೇ ನಮಃ முழு ராமாயணத்தை சேவிச்சிருக்கோம் அயோத்தியாவில் வந்து சேவிச்சிருக்கோம் இப்போ அடுத்தது நம்ம நகர வேண்டியது இலஹாபாத்னு சொல்லக்கூடிய அலஹாபாத்தில் திரிவேணி சங்கமத்துக்கு ஒரு 5-6 மணி நேரம் பஸ் ஜேர்னி இருக்கும் ஷார்ட் அவுட்டு நம்ம போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சட்டுன்னு கீழே இறங்கி வந்துடலாம்